பல்கலைக்கழகத்துல பட்டம் வாங்கலாம், ஏன் ஐக்கிய நாடு சபைக்கே போகலாம், ஆனா நமக்கு இருக்கிற ஒரு பண்பாடு கலாச்சாரம் விடவே கூடாதுமா. பூவும் புட்டுமா, புடவையும் நகையுமா, நம்ம கலாச்சாரத்துக்கு என ஏதுமா? வா, இதான் ட்ரெஸ், இப்படி ரெண்டு நிமிஷத்துல போடுவா. நல்லா சாப்பிடு அண்ணா. இன்னைக்கு உன் சமையல் ஏவன். நேத்து நல்லா இல்லையா? அது இல்ல அண்ணா, இன்னைக்கு நல்லா இருக்கு. அப்ப நீ நல்லா சாப்பிடு. என்ன என்ன இப்படி கோழிக்கு பருகுற மாதிரி? என்ன மணி இரு பாருங்க கொஞ்சம் படிக்கிற பொண்ணு படிப்பறணும். அவ்வளவு பாப்படா, சாப்பிடுங்க பத்தியா, எனக்கு கோபம் வந்துடும், இவ்வளவு பாக்கூடாது. சாப்பிடுமா? அம்மா என்ன கேக்கணும்? வந்துட்டேன் போச்சு, பரவாயில்ல பரவாயில்ல. மறந்துட்டியா? பரவாயில்ல வா, கமால் இது அவங்க எல்லாம் நம்மளையே பாக்குறாங்க. அவங்களுக்கு வேற வேலை இல்ல, நீ உட்கார். முருகா யார வண்டிதா? அப்பனே சண்முகம் வேலாயுதம். மணி, வீட்டுக்காரி ஒழுங்கா இருந்தா இல்ல வேலைக்காரி ஒழுங்கா இருக்க போறான். மங்களம் அடியே மங்களம். வருதா? என்ன வருது? காப்பி கொஞ்சம் லேட்டா வருதுங்க. காப்பியா லேட்டா வருது? நீ லேட்டா வரடா முண்டம். மனுஷன் எப்ப தவறுதல ஒத்துக்கறான்? பாஜப்படியில இடிச்சிட்டு நில இடிச்சிருச்சும்பா, ரயில விட்டுட்டு ரயில் தவறிடுச்சும்பா. அது என்னமோ எனக்கு தெரியாதுங்க. காப்பி குடிக்க நீங்க லேட் பண்றீங்க. இந்த காப்பியை குடிக்கிறதுக்கு லேட் பண்ணா என்ன? புடி யார் போட்டா? அம்மா போட்டதுங்க. அம்மா அதான் இந்த லட்சணத்துல இருக்குது. என்ன பத்தி பேசுனா உங்களுக்கு பொழுதே போகாதே. ஆமா, உன்னை பத்தி பேசலன்னா எனக்கு பொழுது நிக்குதுடி. மணி எட்டப்பா, எட்டப்பாவது கட்ட பொம்மனாவது. ஐயோ மணி எட்டாவதுப்பா. எங்க கிளம்பிட்டா போல இருக்க? நீங்க தானே சொன்னீங்க யாரோ பாட்டு வாத்தியார வர போறாருன்னு. பாட்டு வாத்தியாரா? யோக யோக தியாக போக பலமும் சங்கே ராஜசுதா ரச பாலபுஜேசி விதுல ஜீவன் முக்த. Yeah.
சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கேன். நாங்க எல்லாம் கீழே இருக்கிறோம், நீங்க மாத்திரம் என்ன மேல கீழே இறங்கி வாங்க. நமஸ்காரம். உட்காருங்க அம்மா. இவர்தான் நம்ம பாட்டு வாத்தியார். என்ன பெரிய தமாஷ் பண்றான்னு மௌனமா இருக்கேன். இராறு காதிலே யான் சொன்ன மொழி எல்லாம் எல்லளவும் கேட்கவில்லையோ. இக்கலியுகத்திலே பற்பரகிரி எல்லாம் என்னென்ன புதுமை செய்தாய், புதுமை செய்தாய், புதுமை யாருக்காவது சங்கீதம் சொல்லிக் கொடுக்கணும் போல இருக்கு. அப்போ தங்கமெல்வா ஒரு நல்ல நாளா பார்த்து ஆரம்பிச்சிருவோம். அதாவது சரணி வரிசையில இருந்து ஆரம்பிக்கணுமா, இல்லை வர்ணம் கீர்த்தனை இருந்து ஆரம்பிச்சுட்டுமா? உங்களுக்கு சங்கீதத்துல முன் அனுபவம் பின் அனுபவம் உண்டோ? நான் கொஞ்சம் போனா முத்தமே கொடுத்துருவ போல இருக்க. என்ன அது என் பொண்டாக்கி மாதிரி என் மடியில வந்து உட்கார்ந்துக்கிட்டியா? மன்னிக்கணும், அவள் மன்னிக்கணும். பாட்டு வாத்தியாரையா, எங்களுக்கு உங்க பாட்டை பிடிக்கல, நீங்க போயிட்டு வரலாம். என்ன தகவல் அது வாழாது போய் அவதான் சொல்லிட்டாளே. சிவகிரீவலி நம்ம காப்பி வச்சு டேரம்ல வந்து பாக்கிட்டு இருக்காரு. அது போட்டு அந்த பட்டாபி என்ன அவர் தான் சார் எடுத்துக்கிட்டே போறாரு. ஒரு குடியார பையன் நேர்ல வந்து பாக்கிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி அவருமா எனக்கு பயமா இருக்குது. மிஸ்டர் துரை சொல்லுங்க. கார்த்திக் தியேட்டர்ல லவ் ஸ்டோரி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. எனக்கு தெரியாதுங்க. நான் தான் சொல்றேன்ல. சொல்லுங்க. அதுக்கு மூணு டிக்கெட் ரிசர்வ் பண்ணு. மூணு டிக்கெட் சரி. அப்ப ஐயா என்னுடைய வேலையில போய் பாக்கணுங்களா? ஆமா ஆமா ஆமா, பாரு பாரு இந்த போயிட்டு வா, நான் வந்து பாக்குறேன். சரி. ஆள பாருங்க, சரியான ஊம குசும்ப பாருமா. ஏதாவது கேட்டா கூட எப்படி பதில் சொல்றாருன்னு சொல்லுவார். சொல்லுவாரு எல்லாம் இவர் குடுக்கிற இடம். டே சும்மா இரு, அவனை பத்தி குறை சொல்லதே உங்களுக்கு வேலையா போச்சு. தோற தங்கமா நம்ம சுட்டு போட்டாலும் அவன் வாயில பொய்யே வராது. ஆமாங்க, பெரிய அரிச்சந்திரன் பேர இருந்தாலும் இருக்கும். நான் வேணா போய் தாத்தா யாருன்னு கேட்டு வரட்டுமா? நல்லாத்தான் அந்த நடுக்கடல நாம ரெண்டு பேரும் ஒரே படகுல போலமா? லாலா முட்டாய் கடை மாதிரி பேரு, ஒரு கூட்டம். எங்க வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க? நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பிக்க போறோம். சங்கமா? ஆமா, நவநாகரீக மங்கையர் சங்கம். நவநாகரீக மங்கையர் சங்கம், அது என்ன பண்ண போகுது? ஆண் வர்க்கத்தை எதிர்த்து போராடும். அப்ப நித்திய நாள் இப்பவே போராட்ட ஆரம்பம் தான். அம்மா ஆரம்ப நன்கொடையா 1000 ரூபாய் தரதான் நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன். அதுக்கு என்ன கொடுத்தா போகுது? என்னங்க, ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. ஆம்பளை எழுத்து போராட்டம், அதுக்கு நான் 1000 கொடுக்கணுமா? வேண்டாம், நான் கொடுக்கறேன். ஏன் விட்டு போனா? ஆணுக்கு பொண்ணுக்கு சம உரிமை கேட்டு போராடினதே தப்புன்னு நான் சொல்றேன். ஓஹோ, பொண்ணுக்கு உரிமை கூடாதுன்றியா? நல்லதா போச்சு. விளையாடுறீங்களா? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு ஏன் சொன்னாங்க? ஏங்கிட்ட சொன்னா? ஏன் சொன்னா நீ சொல்ல. பொண்ணுக்கு தாங்க முதல் உரிமை, அப்புறம் தான் ஆணுக்கு.
இந்த பக்கம் பாரு, ஆம்பளைகளை எதிர்த்து போராட போறாங்களா, அதுக்கு ஒரு சங்கம் அமைச்சிருக்காங்க, இந்த நாலு பேர் அதுக்கு தலைவர்கள். 1000 ரூபாய் நன்கொடை வேணுமா? ஆமா அப்பா துரை, 1000 ரூபாய் கொடு. மிஸ்டர் துரை, மிஸ்டர் 1500. அம்மா, என் பர்சனல் டொனேஷன் 500. அதனால நான் கொடு கொடு ஐயா. ஆமா துரை, இனிமே நீ காலையில வந்த உடனே நன்கொடைய கொடுக்கறது தான் உனக்கு வேலை. அம்மா, நம்ம கொடுக்கற பணம் நல்ல காரியங்களுக்கு பயன்படணும். இதெல்லாம் தேவைங்களா? நீ இந்த வீட்டுல வேலை செய்யற, நான் இந்த வீட்டுக்கு எஜமானி, நான் சொன்னதான் நீ செய்யணும். இந்த துரை எப்பவும் இப்படிதான்ப்பா, நான் எதை சொன்னாலும் ஏறுக்கு மாறா பேசிக்கிட்டே இருப்பாரு, என்ன கொஞ்சம் கூட மதிக்கிறது கிடையாது. அப்படியா? ஆமா, ஒரு நாள் அருமையான ஃபாரின் சாரீஸ் எல்லாம் வந்திருந்தது, வாங்கலாம்னு கேட்டா பணம் இல்லைன்ட்டாரு. ஏன் நம்ம கிட்ட பணமே இல்லையா? அதுக்காக சொல்லலைங்க, அதெல்லாம் கடத்தல் பொருட்கள். கடத்தலா? வேணவே வேணாம். அதான் நான் சொன்னேன், நம்ம நாட்டுல இல்லாத கைத்தறி புடவைங்களா, என்னென்ன மாதிரி அழகான டிசைன்ஸ் எல்லாம் வந்திருக்குது. நான் சொன்னது சரியா கடா? நீ சொன்னதுதான் சரி. உன் வேலையை போய் பாரு, நானும் என் வேலையை போய் பாக்குறேன். இல்ல இல்ல, நீ சௌரியமா உட்கார்ந்து தலைவர்கள்ட்ட பேசு. அப்ப நண்பட வெறும் கொடதான் இவ்வளவு நம்பி வந்தமே கன்றால், 1000 ஆ 500 ஆ வாங்கடி போகலாம். நில்லுடி, 1000 நடி 1000 5000 ரூபாய் கொடுத்தனுப்புறப்போ. என்ன இருந்தாலும் அந்த வேலைக்கு ரொம்ப திமிரிமா, நம்மள எப்படி அவமானப்படுத்தார் பாத்தே. நீ பேசாம சமயம் வரட்டும், அவனை தொலைச்சு கட்டிட்டான் மறுவேல். They was a youth. A very beloved youth. And he was a quiet son. And he was a poet son. He loved the priest's daughter dear. They lived in Wellington. They lived in Wellington. Anna! Kannan kupad. என்ன சந்திரன் இப்போ வந்திருக்கீங்க? எங்க அண்ணன் வந்துருவாரு, மாலையில வரக்கூடாது. இந்த சந்திரன் காலையிலயும் வருவான், மாலையிலயும் வருவான். அப்படின்னா உங்க அண்ணன் வரத்து கொஞ்சம் லேட் ஆகும் தெரிஞ்சுதானே இப்ப வந்திருக்கேன். என்ன விளையாடுறீங்க, எங்க அண்ணன் இப்ப வந்துருவாரு. அதுக்கு ஒரு காரணம் வச்சிருக்கேன். என்ன காரணம்? அண்ணன் ரெண்டு நாளா நாடக ஒதுக்கிக்கு வரல, ஏன் வரல அப்படின்னு சொக்கம் கேட்டு வர சொன்னா. இது ஒண்ணு போறாது எனக்கு. சந்திரன், அன்னைக்கு நீங்க எங்கிட்ட பேசிட்டு போனதை பத்தியே அண்ணன் ஒரு மாதிரியே கேட்டாரு. ஒண்ணும் கவலைப்படாத பாணி, அண்ணனை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு நல்ல வழி தெரியும். நம்ம விஷயமா அண்ணன் கிட்ட எப்ப பேச போறீங்க? அதுக்கெல்லாம் கால நேரம் வர வேண்டாமா? எப்படியோ சீக்கிரமா நம்ம கல்யாணம் நடந்தாகணும். கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். கொஞ்சம் லேட் ஆகி போச்சுமா, காரணம் நீயே சொல்லு. எனக்கு எப்படி என்ன தெரியும், நீதான் கற்பனையா அழகா சொல்லுவியே. இத பாரு, டிரஸ் ஸ்வீட்ஸ் எல்லாம் ஐட்டம் இருக்கு உனக்காக வேண்டி. அண்ணா, என்னென்ன காரணம்? அது இன்னைக்கு என் தங்கைக்கு பிறந்த நாளுமா. அப்படியா? ஆமா. எனக்கு என்னென்ன தெரியும், எனக்கு அப்பா அம்மா எல்லாமே நீதானே, என்ன வாழ்த்துக்கண்ணா. சீரும் சிறப்புமா, 100 ஆண்டுகாலம் நீ வாழணும்மா, 100 ஆண்டு வாழணும். பிடிக்காது, வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு ஆகணும். ஏன் வந்த சொல்லு? எந்த ஒதுக்கிக்கு? சந்திர மகன் நாடகம் ஒதுக்கிக்கு. நாடகமா? படம் நட்டி அவளுங்க. இது மாதிரி அங்க வந்து உடனே தொலைக்காத. ஓ, பாருங்க வாணி, நான் இல்லாத போது சந்திரன் என்னை தேடிட்டு அடிக்கடி இங்க வர்றது உண்டா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வராம போயிட்டீங்கம்மா, கூத்தும் குமாரமும் சேர்த்து பாத்துருக்கலாம். மணி, யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்கேன். ஆமாமா, இவங்க கிட்ட போய் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன். என்னங்க இப்ப குழந்தை குட்டி எல்லாம் சத்தியமா? இப்ப பேரப்பிள்ள எப்படி இருக்கா? யாரடிவ அதிக பிரசங்கத்தனமா பேசிட்டு இருக்கா? அதிக பிரசங்க எல்லாம் இப்ப மதிப்பு இல்லீங்க, வந்த விஷயத்த ரத்தன சுருக்கமா சொல்லிட்டு போங்க. மணி, நீ உள்ள போ. நீ தப்பா நினைச்சுக்காத, அவன் ஒரு டைப்பு,
ஆமா என்ன திடீர் விஜயம் ஏதாவது விசேஷமா வேற ஒண்ணும் இல்ல எங்க சபால ஒரு நாடகம் போடுறாங்க அதுல நான் தான் கதாநாயகி வெரி குட் வெரி குட் இதுல மூணு பாஸ் வச்சிருக்கேன் உங்க அம்மா அப்பாவோட கண்டிப்பா வந்துடணும் கண்டிப்பா வந்துடுறேன் என்ன நாடகம் அறிஞர் அண்ணா எழுதிய சந்திரமோகன் வந்துடணும் கண்டிப்பா வரேன் நமஸ்காரங்க வாங்க 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 என்ன செய்தி நல்ல செய்தி வரத்த வந்திருக்கிற சொல்லுங்க ஆண்டவன வேண்டிக்கிட்டே வந்தேன் அது மாதிரியே நீங்களும் தனியா இருக்கிறீங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லி சுலபமா முடிச்சுட்டு போக தானே வந்திருக்கிறேன் இன்னைக்கு நாடும் நல்லா இருக்குது பொன் கிடைச்சாலும் புதம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க தங்கவேலு தனக்கு பதிலா நீங்க கையெழுத்து போடலாம்னு உங்களுக்கு பவர் கொடுத்திருக்கிறார் பாருங்க அதை பயன்படுத்திக்கிட வேண்டாமா அப்புறம் அந்த பழைய பங்களாவை விலைக்கு வந்து அறுத்துடலாம்னு சொன்னாரு எவ்வளவு கரெக்டா சொல்றீங்க விஷயத்துக்கே வந்துட்டீங்களா ரொம்ப புத்திசாலிங்க நீங்க அப்படித்தான் இருக்கணும் நாடே குட்டிச்சவராய் போச்சு எதுக்கு எடுத்தாலும் லஞ்சம் கமிஷன் ஊழல் பாரு என்ன மறந்து போச்சு அதுலடா இந்த காலத்திலும் இப்படி ஒரு யோக்கியம் இருக்கிறானே ஒரு பொய்யாவது சொல்லுவான்னு பாக்குற நடக்கவே இல்லையா நீங்க என்னையா அந்த விஸ்வாமித்திரே வந்தாலும் நம்ம துரையாவ பொய் சொல்ல வைக்க முடியாதுங்க வாஸ்த வந்தான் வாஸ்த வந்தான் அவனை என் பக்கத்திலேயே எப்பவும் வச்சுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை என்னமோ பொண்ணுக்கு மாப்பிளமா பாக்குற மாதிரி இப்படியா அவசரம் வர்ணிப்பீங்க பொண்ணுக்கு மாப்பிள்ள அடியே மங்களம் நீதாண்டி என் பொண்டாட்சி நல்ல ஐடியா கொடுத்த நம்ம துறைக்கே நம்ம பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் என்ன சொன்னீங்க நம்ம துறைக்கே நம்ம பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் எனக்கு ஒண்ணும் காது செவிடல ரெண்டாவது திருப்பி சொல்றதுக்கு இந்த விளையாட்டுல வச்சுக்காதீங்க இது என்ன விளையாட்டு நமக்கும் எக்கச்சக்கமா சொத்து இருக்குது ஆண் வாரிசு கிடையாது துறைக்கு நம்ம பொண்ணுக்கும் பொருத்தமா இருக்கு கல்யாணத்தை முடிச்சிடலாம் அவ ஆயிரம் ஜென்ம எடுத்தாலும் இந்த வீட்டுக்கு அவன் மருமகனா வர முடியாது 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 என்ன முடியாது அன்னைக்கு முறைக்க ஆரம்பிச்சவ நிறுத்தல இப்ப அப்படித்தான் இருக்கு போக போக எல்லாம் சரியா போயிருங்க அறிவட்டவன முந்தா நாளா கல்யாணம் பண்ண போக போக சரியா இருக்குமா 30 வருஷம் ஆச்சுடா மூதேவி சரி சரி உங்க பிரச்சனை இதோட விட்டுடுங்க இப்போ நாம ஒரு நாடகத்துக்கு போறோம் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க நீங்க வரணும் நானா ஆஹா நெல்லூருக்கு பிசினஸ் விஷயமா ட்ரங்கால் போட்டிருக்கேன் அதனால நீங்களே போயிட்டு வாங்க அதெல்லாம் முடியாதுப்பா நீங்க கண்டிப்பா வந்துதான் ஆகணும் இல்லம்மா இது முக்கியமான விஷயம் நானே இருந்து பேசணும் நீங்களே போயிட்டு வாங்க அதோ வராரு உங்க மேனேஜர் அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க அவர் பேசிக்குவார் என்னடா இது துரை இந்த நெல்லூர் கால நீயே அட்டன் பண்ண நான் போயிட்டு வரேன் இல்ல சார் ஒரு முக்கியமான வேலை நான் வெளியில போகிட்டு அதனால உங்ககிட்ட அனுமதி வாங்கி போலான்ட்டு வந்தேன் அப்படியா சரி நீ போயிட்டு வா நான் பாத்துக்கறேன் தெரியுமே தெரியுமே அவன் ஏதாவது சொன்னா உடனே பொட்டி பாம்பா அடங்கிடுவீங்களா நீங்க இல்லங்க இன்னைக்கு உண்மையிலே தவிர்க்க முடியாத வேலை என்ன தவிர்க்க முடியாத வேலை முதல்ல சொல்லியாச்சுல அப்புறம் என்ன முக்கியமான பிசினஸ் வேலைன்னு சொல்றாங்க இல்ல நீங்க கண்டிப்பா இருந்து அட்டெண்ட் பண்ணி தான் ஆகணும் நீங்க வாங்கப்பா சொல்லிட்டாங்க நீ இரு கண்டிப்பா சார் இல்ல மோர்ல வாங்கப்பா அண்ணா பஸ் பண்ண அடிக்க போறாங்க அடே மணி 6:30 போகுது இன்னும் துறையை காணுமே சாச்சா கொஞ்சமா பொறுப்பு இருக்க வேணா ஜனங்களுக்கு யாரியா பதில் சொல்றது மூர்த்தி நீ மறுபடியும் துறைக்கு போன் பண்ணு ஹலோ ட்ரங்கலா இல்லைங்க தங்கவேல் இருக்காரா அவரு வெளியே போயிருக்காருங்க நான் அவருக்கே பேசிக்கிறேன் நீங்க வைங்க சரி ஹலோ ஹலோ கண்ணமா இருக்காங்களா அவங்க நாடகத்துக்கு போயிருக்காங்க எந்த நாடகத்துல சந்திரமோகன் நாடகம் யாருங்க ஹீரோ சந்திரமோகன் தான் ஹலோ கால் ஃப்ரம் நெல்லூர் ட்ரங்கலா நெல்லூர் கலா பேசுங்க அவங்க ரெடியரா சரிங்க
திங்க கிழமை சர கூட லாட்ல வந்துடுறீங்களா? ரைட் ரைட், நான் சொல்றேன் சரிங்க. ஆமா மங்களா, பணி ஆறையாகுது ஆரம்பிக்க மாட்டேன்றானுங்க, உள்ள என்னதான் பண்றானுங்க? வேஷம் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆமா வேஷம் கட்டினானுங்க. ஆமா துர டங்கார்ல பேசியிருப்பான்ல? எல்லாம் பேசியிருப்பான். அய்யோ மங்களா, என்ன துறைகிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டனே. நல்ல துறை, இங்க வந்து உட்காந்துகிட்டே என்னமோ துறை துறன்னுக்கிட்டு. என்னடி இது, நீ இந்த பக்கம் தள்ளுறா, அவன் அந்த பக்கம் தள்ளுறா, அவனுக்கு வேற துறக்க மாட்டேன்றானுங்க மூதேவிங்க. துறங்கடா. வணக்கம். கலைவாண நாடக மன்றத்தினர் அளிக்கும் 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற மாபெரும் தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் சந்திர மோகன். மராட்டியத்தை விடுவிக்க, மராட்டிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க அன்னை ஜிஜிபாயின் கருவிலே உருவாகி தோன்றினான் வீர சிவாஜி. அவன் தலைமையில் விடுதலை பட்டாளம் திரண்டது. துவக்கத்தில் அந்த விடுதலை வீரனுக்கு ஆதிக்கக்காரர்கள் சூட்டிய பட்டம் கொலைகாரன், கொள்ளை கூட்டத்தின் தலைவன் என்பது. ஆனால் ஆரியூர் தொண்டர்கள் பலரை பறிகொடுத்து ஆதிக்க கோட்டையை தகர்த்தெறிந்து மராட்டிய சாம்ராஜ்யம் கண்டான் அந்த வாவீரன். ஒரு தனிநாடு அமைத்த வாவீரனை அந்த நாட்டுக்கு அரசனாக்க துடித்தனர் விடுதலை உணர்ச்சியால் உந்தப்பட்ட உண்மை தொண்டர்கள் பலர். வீரர்கள் ஜாதியையும் மதத்தையும் காட்டி அந்த வீர தலைவன் அரசாண தகுதியற்றவன் என வாதிட்டனர். சமூகம் ஜாதி பேதவனும் சனியன் தலைவிரித்து ஆடியது. இந்த நிலையில் வருக வருக, வரலாற்று சிறப்பு மிக்க சாம்ராஜ்யத்தை உருவாக்கப் போகும் வல்லுநர்களே வருக. வரவேற்பு இருக்கட்டும் சித்ரே. இந்த ஏற்பாடெல்லாம் உன்னுடையதுதான? ஆமாம் பரதியா. என் கேள்விக்கு மட்டும் பதில் சொல். இந்த சிறந்த ஆசனம் ஏன் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது? அங்கேதான் சிவாஜி மகாராஜா வரப்போகிறார். விருந்துக்கு தலைமை தாங்குபவர் என்ற முறையில் அவ்வாறு அமைத்தோம். அப்படியானால் நான் கேள்விப்பட்டது உண்மைதான் சித்ரி. சிவாஜி பட்டாளத்துக்கு தலைமை வகிக்கலாம், ஆனால் இது போன்ற முக்கிய நிகழ்ச்சிகளுக்கு தலைமை வகித்து எங்களை அவமானப்படுத்தக் கூடாது. என்ன சொல்கிறீர்கள்? அவர் எங்களை விட தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர். என்ன, எல்லா வகையிலும் எங்களை விட அவர் உயர்ந்தவர் என்பதை எடுத்துக்காட்டவே இந்த ஏற்பாடு இல்லையா? ஆனால் திட்டமிட்டு எங்களை அவமானப்படுத்த வேண்டும் என்றே இந்த ஏற்பாட்டை செய்திருக்கின்றீர். நீங்களா இப்படி பேசுகிறீர்கள்? ஆனால் நான் தான் இப்போது பேசுகிறேன். ஜாதி வேறு, நீதி வேறு சித்னி. இனிமேலாவது புரிந்து கொள், அவர் தலைமை தாங்கும் இந்த விருந்தில் நாங்கள் கலந்து கொள்ள முடியாது. நமது தலைவர் அவரால் பெற்ற வெற்றிகள், அவர் உருவாக்கிய புதிய மாநிலம் எதுவுமே அவர்களின் கண்களுக்கு தெரியவில்லை. அவர் குலம் மட்டுமே தெரிகிறது. குலபேதம் என்னும் தேள் கொட்டிய குரங்குகள். விபரீதம் நேர்த்தது தெரிந்தால் வீரத்தலைவன் விசாரத்தில் ஆண்டு போவானே. விசாரம் இல்லாமல் இருக்க முடியுமா சித்னேஸ்? எவ்வளவு அரும்பாடுபட்டிருக்கிறோம் சோர்ந்து கிடந்த மராட்டியத்திற்கு புத்துயிர் அளிக்க. விடுதலை இல்லை, விமோச்சனம் இல்லை என்று எண்ணிக்கிடந்த நாட்டிலே வீட்டுக்கோர் வீரனை காட்டினோம். வெற்றி மேல் வெற்றி கிட்டிய போது எந்த சர்தார்கள், எப்படிப்பட்ட சூராதி சூரர்கள் நம் கண்காட்சியை வழி செல்ல காத்து கிடந்தார்களோ அவர்கள் வந்ததா இன்றைக்கு என் குலம் பற்றி பேசுகின்றார்கள். இறந்தான் ஆனால் குலம் என்று இப்போது கேட்கின்றார்கள். குலமாம் குலம், இவைகளெல்லாம் இந்த நாட்டுக்காக நாம் பயன்பட்ட போது எங்கே போயின? யார் பேசினார்கள் இது பற்றி? இன்று பேசுகிறார்கள் என் குலம் பற்றி. என்னை வானடாவ புகழ்ந்த வாயால் உயிரை பணையும் வைத்து ஒரு விடுதலை போரை நடத்துவதற்கு எனக்கு அனுமதி இருந்தது அன்றைக்கு. ஆனால் இன்றைக்கு நான் தலைமை வகிக்க குலதர்மம் தடை விதிக்கிறதாம் எனக்கு. இந்த நிலையிலே இருக்கிறது நாடு. வீரத் தலைவரே, விசாரத்தை விடுங்கள். இவர்களின் விதண்டாவாதத்தை முறியடிக்க முடியாமலா போகும் மலைகளை தூளாக்கி நம்மால். வீரம் பேசுகிறாய் சித்தேஸ். விஷத்தை கக்கிவிட்டு சென்றிருக்கிறார்களே. பார்த்தாயே, நீதானே பார்த்தாய்? பார்த்தேன், சிந்தித்தேன், ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன் மகாராஜ். மகாராஜ் என்று என்னை அழைக்காதே, இன்னும் அந்த தகுதியை பெறவில்லை நான். கங்கை கரையிலே காகப்பட்டர் என்று ஒருவர் இருக்கிறார், வேதாகம பண்டிதர், ஆத்திகத்தின் ஒரே தலைவர். அவர் ஒத்துக்கொண்டால் போதும் உயர்ஜாதிக்காரர்களின் வாய் அடங்கும். அவர் எங்கே இருக்கிறார்? கங்கை கரையிலே. பாத்தீங்களா, என் தம்பி என்னமா வெளுத்து கட்டுறான்.
நல்லாவே விளக்குறான். ஒரு லாண்டரி கடை வச்சு கூட. என்ன சொன்னீங்க? அவன் உங்க வீட்டு மாப்பிள்ள. வீட்டுக்கு தானே? எனக்கு என்ன? என்ன எனக்கு என்ன? வந்த இடத்துல சண்டை போட்டு மானம் போகுது. யார் மானம்? ஏன் மானம் தான். நாடகத்தை பாருங்க, வீட்டுல போய் சண்டை போடலாம். அத உங்க அப்பா கிட்ட சொல்லு. எது மரியாதை இல்லாம அப்பன்ற? சரி அப்ப ஜாதி மதங்களை இந்த நாட்டிலே உண்டாக்கியவர்கள் சாமானியர்கள் அல்லவே. எத்தனை தலைமுறைகள் வந்தாலும் எவன் இந்த நாட்டை ஆண்டாலும் அந்த சட்டத்தை மட்டும் உடைத்து தகர்க்க எவராலும் முடியாது. எனக்கு எதுவும் தெரியாது. மராட்டிய மண்டலத்துக்கு சிவாஜி மன்னனாக வேண்டும். சரி சிட்னி, வருகிறேன். ஆனால் நான் விரும்புகிற சடங்கெல்லாம் அங்கு நடந்தாக வேண்டும். பட்டாபிஷேகத்துக்கு பிறகு எனது கட்டளைப்படிதான் உங்கள் ராஜ்ய பரிபாலனம் அமைந்தாக வேண்டும். எதற்கும் தயார். புறப்படுங்க. இது என்ன மாலை? இது என் கண்ணால் இருக்க வெற்றி மாலை. ஆமாம், போர்க்களத்திலிருந்து எல்லோரும் முன்பே திரும்பிவிட்டனர். நீங்கள் மட்டும் வர ஏன் இவ்வளவு தாமதம்? நாம் வெற்றி கண்ட புரந்தர் கோட்டையில் ஒரு புது குழப்பம். அதை சரி செய்து வரும்படி தலைவர் கட்டளை. போர்க்களத்தில் இருக்கும் போது நினைவே தங்களுக்கு வரவில்லையா? வராமல் இருக்க முடியுமா? வாளை காணும் போது உன் வளைந்த புருவம், வேலை காணும் போது உனது வேல் விழிகை. கேலிமொழி பேசுவதில் வல்லவராயிற்றே தாங்கள். அது சரி, களம் செல்லும் முன் கனல் தரிக்கும் உரை நிகழ்த்தி வீரர்களை வெறிகொண்டழச் செய்தீர்களாமே. அப்படி என்னதான் பேசினீர்கள்? அப்போது முன்னினைவில் தான் பேசினேன். நமது மணிமாடங்களிலே தேனடை ஊறிய தெம்புவளைதல் செயழையர் தத்தமது காதலருடன் தெந்தலையும் திங்களையும் வென்று வாழ்ந்திடுவர். எனினும் மானம் சேர்த்து வாழ்வதே வாழ்வு என தோள் தட்டி தொடர்ந்து புறப்படுங்கள் என்றேன். கேட்கும் போதே உள்ளம் சிலிர்கிறதே. பிறகு? ஆண்மையாளரே, தங்கள் சிங்கார காதலியை, செல்வ குடும்பத்தை, காதலை, கவிதையை சின்னாட்கள் மறந்து பிரிந்திடுங்கள். பானமே கூடாரம், தரையே பஞ்சனை, ஆயுதங்களே தோழர்கள், போரே சரசம், காணாரே காதலி. இப்போது சொல், உன் நினைவு கலந்துதானே போர்ப்பறையை சாட்டியுள்ளேன். போதும் போதும் அந்த பொல்லாத நினைவுகள். இனி இப்பே இருந்தால் போதும். கண்ணம்மா, இங்க பாரு. இவனை பார்த்தா துறை மாதிரி இல்ல. மாதிரி இல்லம்மா, துறையேதான். இப்ப வேண்டாம், எல்லாம் வீட்டுல போய் வச்சுக்கோ. சந்திரமோகன், மோகன், சந்திரமோகன், கேட்டாய செய்தி? நமது தலைவருக்கு ஆள தகுதி இல்லையா? சொல்லுகிறார்கள் அப்படி. ஏன் சொன்னார்கள் அப்படி? நமது தலைவர் சூத்திரராம், அதனால் ஆள தகுதி இல்லையா? என்னால் முடியவில்லை. இந்த சொல்லை கேட்க தயக்கவில்லை. மாண்டு போன மாநிலத்துக்கு புத்துயிர் ஊட்டிய உத்தமனை இடித்தவாய் அருந்திப்பதா? தரணி முழுவதும் ஆள தகுதி பெற்ற நமது தலைவனை ஆள தகுதியைத்தான் என ஒரு ஆற்றலத்த கூட்டம் கூறுவதா? வீடெல்லாம் நாட்டு பற்றி விளக்கேற்றிய வீரரை காடு சுற்றி நாடு புகுந்த கதியற்ற கும்பல் படிப்பதா? எதிலே தகுதி இல்லையா? தீரத்திலா, தீரத்திலா, விவேகத்திலா, கம்பீரத்திலா? நம்முடைய தலைவருக்கு ஆள தகுதி இல்லை என்றால் இந்த மண்டலம் மாநிலத்தில் இருக்கவே தகுதி இல்லையே. கேவலம் இந்த பாமிச பிண்டங்கள் நாய் நரி தின்னமும் தகுதியற்றன வாயிற்றே. எனக்கு கூறு, எந்த தகுதி குறைவாம் நமது ஈடில்லா தலைவருக்கு? எவ்வளவோ எடுத்து சொல்லியும் நமது தலைவருக்கு ஆள தகுதி இல்லையா? சொன்னவன் நாக்கு மறுபடக் காணோம், கேட்டுக் கொண்டிருந்த உங்கள் செவிகளும் அப்படியே இருக்கின்றனவே. சுரணையத்த சோட்டு துருத்துகளே, எங்கே இருக்கிறது அந்த வஞ்சனை கூட்டம்? இந்து வேலை வந்து விட்டது, இந்து எனக்கு வேலை வந்து விட்டது. அந்த வீணர்களுக்கு ஒரு முடிவு கட்டி விட்டு வருகிறேன். கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் இந்த போர் உள்ளளவும் உன்னுடைய மராட்டிய சாம்ராஜ்யம் மகோன்னதமாக பிரகாசிக்கட்டும். சிவாஜி, இதுவரை நீ சூத்திரனாக இருந்தாய். தேவாகம விதிகளின்படி என் ஆட்சி வித்து இன்று முதல் என்னால் சத்திரியமாக்கப்பட்டாய். மராட்டிய மண்டலத்திற்கு மன்னனாகிவிட்டாய். தன்யனானாய். மராட்டியமே மண்டியிடாதே, வீரமே பிச்சுடாதே. சந்திரமோகன் மன்னா, உன்னுடைய ஆட்சியில் இப்படிப்பட்ட அவலட்சணங்கள் இருக்கலாகாது. எவ்வளவு போக்கிருத்தனமாக பேசினான் மகராஜ். அற்புத சிரேஷ்டரன் அர்த்திக்கிறேன் ஒரு ஆற்றலத்த கூட்டத்தை.
தாத்தாறு தேசத்து புறவிகள் மீது அமர்ந்து தகனகவன கவசம் பூண்டு பலபலக்கும் கற்கமேந்தி போர்க்குளம் படைத்த மக்கள் புயலன பூந்த போது இந்த சோம்பேறி கூட்டம் எங்கே போயிருந்தது? தாங்கள் யார்? தங்கள் வீர தீரம் எத்தகையது? மகராஜ், எமது கண்களுக்கு தாங்கள் மராட்டிய நாட்டிலே மார்பட்டு நின்று மகத்தான போராட்டங்களை சந்தித்து வெற்றி வீரராக காட்சி தருகிறீர். ஆனால் இவர்களின் கண்களுக்கு சூத்திரராக காட்சி தருகிறீர். கண்ணிலேயும் கருத்திலேயும் கடுவிஷம் இருக்கிறது கவலா. எப்படியோ நமது தலைவர் அரசாக வேண்டும், அவ்வளவுதானே? தளபதி யாரே, மிக மிக சாமானிய குடிப்பிறந்த நம்முடைய தலைவர் தனது தோல் வலிமையினால் இந்த சாம்ராஜ்யத்தை கண்டார். அவரது இன்னும் வாழ் ஒளி வீசாத இடமில்லை. அவரது படையின் பரணி கேட்காத நாள் இல்லை. அவரது கண்ணோட்டம் அடிமைத்தனத்தை ஓட்டித்து காடுகளிலே கூடாரம், மலைகளிலே கோட்டைகள், புகைகளிலே பாசறைகள் யாரால் ஏற்பட்டன? நமது இனத்தின் பங்கத்தை போக்கிய சிங்கத்தான். அந்த சிங்கம் இன்று சிறந்து கொண்டிலே சிக்குவதாமே. ஈட்டிக்கு மார்காட்டி நின்ற இணையில்லா வீரன் உலர்ந்த சருகு கண்டு உடல் துடிக்கி நிற்பதாமே. மார்பு வாழ்வடுடன் அடங்க மராட்டிய தாய்மார்கள் கோவர கலர போரிட்டு நிறுவியது மராட்டிய சாம்ராஜ்யம். மலை, காடு, நதி, படை எதுவும் தடுக்கவில்லை நம்முடைய தலைவரை. ஆனால் இவர்கள் தடுக்கின்றனர். எவ்வளவு விசித்திரம்! வேதனை தரும் விசித்திரம். கூண்டிலே சிக்கிய புலி, மலையிலே வேண்ட மான், வர்ணாசிரமத்தில் வேண்ட வீரன். ஐயோ சந்திரபாபன், சிந்தித்து பேசு. அவர்களிடத்திலே மகிமை இருக்கிறது. மகிமை என்ன மகாராஜ்? இந்த மகிமை கடலிலே கலம்பிடுவோர் நாம், காடுகளை பட்டணமாக்கியது நாம், கீர்த்தி கணவாயில் பிணத்தை போட்டுவிட்டு கலங்காமல் ஓடி எதிரிகளை தாக்கி வெற்றி கண்டவர்கள் நாம். அதிலே கூட மகிமை இல்லை. பச்சை வார்த்தைகளை பேசி பாமரரை ஏமாற்றுவது அவர்கள். அதிலே மகிமை இருக்கிறதா மகாராஜ்? மகிமை, மகா மகிமை. அடே கவனமாக கேள். மக்கள் எமது பேச்சை உண்மை என நம்பும் வரை உன்னை போன்ற ஆயிரம் ஆயிரம் வீரர்கள் கூவினாலும் கொக்கரித்தாலும் எம்மை அசைக்க முடியாது. சொன்னாய் போடுகிறே. இப்போதே உன்னை இந்த சபையை விட்டு வெளியேற்றுகிறேன். போ. அரச மண்டபத்தில் நம் தலைவர் நடந்து கொண்ட முறையை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. என் இதயத்தில் என்றும் அழியா இடம்பெற்று விட்ட அவரா அப்படிப்பட்ட கேள்விக்கணைகளை தொடுத்தார்? நம் தலைவர் அவரது தாங்க முடியாத வேதனைகள் எல்லாம் தங்களின் உள்ள குமுறலால் வெளிப்படுத்த வேண்டும் என கருதித்தான் தங்களை தூண்டிவிட்டு பேச வைத்திருக்கிறார். தன் உள்ளத்தில் அடங்கி கிடந்த நீர் பூத்த நெருப்பை தங்களின் வாயிலாக அக்னி ஜுவாலியாக வெளிவருவதைக் கண்டு ஆறுதல் பெறவே அவ்விதம் செய்திருக்கிறார். என்னை தெளிவாக புரிந்து கொண்டு பேசுகிறாய் இந்து அரசே? தாங்களா? தானே தளபதியே, சபையில் உன்னை பலவையை அவமானப்படுத்தினேன். இதோ நானே வந்திருக்கிறேன் உன்னிடம் மன்னிப்பு கோர. இதைத் தவிர வேறு எதை செய்ய முடியும்? என்னை புரிந்து வைத்திருப்பவராயிற்றே நீ. என் அரசே, என்னிடமா இப்படி சொல்கிறீர்கள்? வேறு யாரிடம் சொல்வேன் தம்பி, வேறு யாரிடம் சொல்வேன்? ஆட்சியை அமைப்பது பெரிதல்ல நமக்கு. மோகன், உன்னை சபையை விட்டு வெளியேற்றினேன் என்று கருதுகிறாயா? இல்லை, நாட்டுக்குள்ளே செல்ல அனுமதி அளித்திருக்கிறேன். ஊரூராக செல், பட்டி தொட்டி எங்கும் செல். பாமர மக்களின் நெஞ்சத்திலே நஞ்சை புகுத்திடும் பாம்பு கூட்டம் இன்னும் நம் நாட்டில் உலவிக் கொண்டிருக்கிறது என்பதை வெண்கல குரலோடே விளக்கமாக எடுத்துச் சொல். சூடு பிறந்திடும் சொல்லால். புரிந்து கொண்டேன் தலைவரே. இந்த உண்மையை நல்லவர்களின் உள்ளங்களில் பதிவு வண்ணம் எடுத்துச் சொல்வேன். நல்ல பாம்பு என்ற பெயரை நம்பியதனிடம் கருணை எதிர்பார்க்காதீர். ஆளையே கொன்று தீர்க்கும் ஆழகால விஷம் அந்த கருணையற்ற நல்ல பாம்பின் நாவிலேதான் இருக்கிறது என்பதை எடுத்துச் சொல்ல தயங்க மாட்டேன். நல்லது தம்பி, நல்லது. நம்மை பொறுத்தவரை ஆட்சியை அமைப்பது என்பது சிரமமல்ல. ஆனால் இந்த நச்சரவங்களை ஒழிப்பதில் தான் இருக்க வேண்டும் நம் கவனம். என் செல்ல தம்பியே, தங்க தளபதியே, சென்று வா, சென்று வா, புறப்படு. புறப்படுகிறேன் அண்ணலே, புறப்படுகிறேன். தங்களை பற்றி பொல்லாங்கு பேசுவோரின் முகத்திரையை கிழித்தறிய புறப்படுகிறேன். தங்களின் தூய்மைக்கு மாசு கற்பிக்கும் துரோகிகளை மக்களுக்கு அடையாளம் காட்ட புறப்படுகிறேன். நாட்டு மக்களை ஆட்டு மந்தை என கருதிடும் நாசகாரருக்கு பேட்டு வைக்க கிளம்புகிறேன். பாசத்தின் பிணைப்புகளாம், பத்தரை மாற்று தங்கங்களாம் நமது ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளோடு செல்கிறேன்.
போகாலும் எந்திரிங்க, நாடகம் முடிஞ்சிருச்சு. வாங்க. என்ன நாடகம், என்ன நாடகம், எப்பேற்பட்ட வச்சனம். அண்ணா மாதிரி இன்னொருத்தர் எழுத முடியுமா? அந்த நாடகத்துல நடிச்ச அத்தனை பேருமே ஏ ஒன். நல்ல வேளை உங்க கூட நான் வராம இருந்திருந்தேன், ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையே இழந்திருப்பேன். ஏ கண்ணம்மா, அந்த சந்திரமோகன் நடிச்சானே, அவன் நடிப்பு எப்படி? பெரிய ஆக்டர் நிரூபிச்சுட்டானே. நாங்களும் அதைத்தானே சொல்றோம். அவன் அங்க மட்டுமா நடிச்சான்? வேற எங்க நடிச்சா? ஏமா, அந்த சந்திரமோகனா நடிச்சவரை பார்த்தா நம்ம மேனேஜர் தர மாதிரி இல்ல. மூக்கு மொழியும் அப்படித்தான் இருந்துச்சு, குரல் கூட அப்படிதாமா இருந்தது. குரல் அப்படியே இருந்தது நான் சொல்றேன். ஆமாமா. ஏன்பா? ஏங்க ஏன்பா? ஏங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது? நானும் நினைச்சேன் நம்ம துரை சத்தம் போட்டு கூட பேச மாட்டானே. அவன் டான் 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 மணி அடிச்ச மாதிரி முழங்குறானே. அவன் இவன் மாதிரி பெரிய ஹரிச்சந்திரன் சொல்றீங்க. இப்ப என்னப்பா சொல்றீங்க? ஐயோ, இன்னும் திருமுள்ள திருவிதாளம் பண்ணிக்கிட்டு இருக்கானோ? அவனை நம்பி எல்லாத்தையும் ஒப்படைச்சிருக்கீங்களே. இந்த வீட்டுல வயசு பண்ண வேணா வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பாருங்க, முடிவா சொல்லிட்டேன். ஒண்ணு, அந்த அந்த புள்ளத உங்க தோற இந்த வீட்டுல இருக்கணும். இல்ல, அங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுல இருக்கணும். ரெண்டு ஒண்ணு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. வாடி. தோற இப்படி ஏமாத்துவானா? அவனை உத்தமன் நினைச்சனே, உண்மையானவன் நம்புனே, நம்பிக்கை துரோகம் பண்ணுவானா? வெற்றி கதம்மா. சாகல், காலையில் வேலைக்கு போகணும், தூங்கணும். பாரதத்தில் நாடு இழந்து வீடு இழந்து காட்டுக்கு போன பாண்டவர்கள் கூட இப்படி ஒரு ஃபீலிங் ஏற்படாது. ஒரு பொம்பளை அதுவும் என் பொண்டாட்டி, அவ முன்னாலே இப்படி அவமானப்படுத்தி விட்டாரு. இனிமே இந்த வீட்டில் நான் இருக்கிறதா இல்லையாங்கிறத இன்னைக்கு முடிவு செஞ்சா வரட்டும். அந்த பயிர் பார்க்க. வணக்கம் சார். அப்படியே இல்லை, அசையாத. நான் கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லி ஆகணும். சொல்றேன் சார். நேற்று ராத்திரி 7 மணிக்கு உனக்கு தங்கால் பேசணும். பேசினியா? பேசிட்டேன் சார், பேசிட்டேன். லாரில சரக்கு அப்படியே வந்து பேசாத. 7 மணிக்கு நீ எங்க போன நேற்று ராத்திரி? 7 மணிக்கு நான் நாடகத்தில் ஆய்வு பண்ணியா இல்லையா? சந்திரமோகன் நாடகம். நான் இல்ல சார். நீ இல்லையா? நாங்க எங்க கண்ணால பார்த்தா இதே உருவம் தான். நான் நடிக்கல சார். சார, நீ என்ன ஏமாத்த முடியாது. அதே மூஞ்சி, அதே கண்ணு, அதே குரல். அப்படின்னா நேத்து நாடகத்தில் நடிச்சது உன் தம்பியா? தம்பிதான் சார, தம்பிதான். கரெக்டா சொல்றீங்க சார். இதுவரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லையா? நீ ஒரே அச்சல வார்த்தை மாதிரி இருக்குது. அது வந்து நாங்க ரெண்டு பேரும் ரெட்ட பிரவீட் சார். ரெட்ட பிரவீட்? ஆமா சார். அதாவது ஆற்காடு ராமசாமி முதலியார், லட்சுமணசாமி முதலியார் மாதிரி சார். ஓஹோ, அண்ணனை பார்த்தா தம்பின்னு ஏமாந்துருவாங்க, தம்பியை பாக்குறவங்க அண்ணன் ஏமாந்துருவாங்களா? அப்படித்தான்ப்பா, நானும் ஏமாந்துட்டேன். தர உன் தம்பி ரொம்ப எடுப்பு, ராஜா மாதிரி. பேர் என்ன? ராஜா மாதிரியே. ராஜாதான் சார் பேர். ராஜாதான் சார். ராஜா? ராஜா என்னப்பா, நான் சொன்னதை அப்படியே சொல்றேன். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கு சார். ஒண்ணு இல்ல, என் பொண்டாட்டி மங்களம். என்னப்பா, என்ன விஷயம்? ரெண்டு பேருமா சேர்ந்து என்ன பைத்தியம் ஆக்கிட்டீங்களா? இனிமே தான் உங்களை பைத்தியம் ஆக்கணுமாக்கும். சும்மா இருடி, அதிக பிரசங்கி. அதுக்குள்ள என்ன அண்ணன் பேசி விட்டீங்க? என்னத்த பேசணும், சொல்லிட்டு தான் கோவப்படுங்களேன். சொல்லுங்களேப்பா. இருமா, உங்க அப்பா சிரிக்கிறாரு. சும்மா இருடி. அந்த நாடகத்துல ஆயிட்டு பண்ணது துரை இல்ல, அவன் தம்பி ராஜா. கேட்டியாடி கூத்த, ஏண்டி சும்மா நிக்கிற? என்ன போய் கேளு. நீங்க ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க, ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் பேசலாம். முதல்ல உங்க குழப்பத்தை நான் தீர்க்கணும். துறையும் ராஜாவும் ரெட்ட பிறவிகள். அவனுக்கும் இவனுக்கும் 2 நிமிஷம் தான் வித்தியாசம்.
அதனால துரை அண்ணன் ராஜா தம்பி குழப்பம் தீர்ந்துச்சா? இல்ல, இப்பதான் குழப்பமே ஆரம்பம். என்ன சொல்றீங்க அண்ணன் தம்பின்னுக்கிட்டு? நீ பேசாத, அவங்க ரெண்டு பேரையும் அண்ணன் தம்பி நிரூபிக்கிற உனக்கு அவ்வளவுதானே? தவற என்னடி உங்க அப்பாவுக்கு? கொஞ்சம் வா, வெளியில போயிட்டு வருவா. எங்க சார்? உன் தம்பிய கூட்டிட்டு வரணும். தம்பியா? தாம்பா, நாடகத்துல நடிச்சான ராஜா அவன. ஆமா சார். அவ எதுக்கு சார்? என் பொண்டாட்டி மங்களத்துட்ட அவனை கூட்டிட்டு வரதா சபதம் பண்ணிட்டேன். ஆமா, அவன் என்ன வேலை பாக்குறான்? என்ன வேலை சார்? நாடகத்துல நடிக்கிறது, சங்கீத டியூஷன் சொல்லி கொடுக்கறது, அப்படி பொழுத போய்கிட்டு இருக்கோம் சார். சங்கீத வேலை தெரியுமா? ஏதோ ரொம்ப சௌரியமா போச்சு. வா. நீ இல்ல சார், ஒரு முக்கியமான விஷயமா? அவனை கூட்டிக்கிட்டு வர்றதா எனக்கு முக்கியம். நீ வா. கொஞ்சம் பேசணும் சார். போய்கிட்டே பேசலாம். நீ என்னப்பா இழுத்துக்கிட்டே இருக்க? தூக்கிட்டு வா. நீ மணி ஐயா வாடா பின்னால. நல்லதுங்க. என்னப்பா எல்லாம் வெளியில போடுவாங்களா? செய்வோம். என்ன எப்படியும் என் பிரதர் வர்றது கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போங்க. இருந்து இன்னும் மாதிரி கூட்டு வந்துடுறேன். நீ ஒருத்த என் பொண்டாட்டிட்ட பாஞ்சாலி சபதம் பண்ற மாதிரி சபதம் பண்ணிட்டு வந்திருக்க, நான் கையோட கூட்டிட்டு போனும்ப்பா. எங்க போயிருக்கிறாரோ, என்ன பண்ணுவாரோ ஒன்னும். அவர் என்ன பண்ணுவாரோ, நீ என்ன பண்ணுவோயோ எனக்கு தெரியாது. நீ கூட்டிட்டு வந்த ஆகணும். நான் இங்க வேஸ்டா இருக்க, நான் கூட வர்றேன். இங்க இருங்க. எப்படி தேடி பிடிச்சு பண்ணாத கொண்டு வந்துடல? போ, உன்னை நம்புறேன். அடே அடே அடே, இருக்க மாதிரியா? நம்ம நாலு நாள் தாங்க. ஐயா, காலை பிடிக்கிறீங்களா? கண்டதான் பிடிக்காத வந்த இடத்துல வீட்டுல போய் பிடிப்போமே. இப்ப பார்த்தாலும் பிடிக்கிறது ஒரு மூஞ்சி மோரம் கட்டு. கொஞ்சம் சாய விடுறேன். என்ன இது? ஆபத்துல இருந்து காப்பாத்துன்னு அலற? சாதாரண ஆபத்தா? இறந்த முழுல வேஷ்டி போட்டு எப்படி எடுக்கிறதுன்னு கேக்குறேன். உதாரணங்கள்ல சொல்ல, இதுவாடா நேரம்? சங்கடமான நேரத்துலதான் சரமாரியா உதாரணங்கள் வரும். உதாரணத்துக்கு என்ன சோதிக்காதடா. அருமையான ஐடியா. எங்க இருக்கு? என்ன வாழ்க்கையில பொய்யே சொல்லக்கூடாதுன்னு தத்துவம் பேசிக்கிட்டு இருந்த ஒரு பொய்ய சொல்லிட்டு வசமா மாட்டிக்கிட்டேன். ஒரு வழி சொல்ல இருக்கு. வழி சொல்லுடா. சொக்கம், ஏதாவது தந்திரம் பண்ணி தற்காலிகமா தப்பிக்கிறது என்ன வழி சொல்ற? அது போதும். இந்த அவாய கிடப்பு தாண்டா போதும். அப்புறம் எப்படி சமாளிச்சல? ஐடியா வந்துருச்சு. என்ன ஐடியா? இனிமேல் தானே நீங்க அப்படியே நடிக்கணும். என்னடா சொல்ற? என் பின்னாடி வா. காவல்கார மாதிரி நாம் இங்கேயே காத்திருக்கிறது சங்கடமா இருக்கு. பேசாம நம்ம வீட்டுக்கு போய் மெத்தையில படுத்து நல்லா தூங்கலாம். எத்தனை நாளா இருந்தாலும் சரி, இருந்தே கூட்டிட்டு தான் போகணும். கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. அதே மாதிரி அதே உருவம். அந்த தலைய தவறு திருவண்ணாமலை திருவையாறு திருத்தர புண்ணியத்துக்கு. நான் பார்க்க
வந்தது இவர இவற்ற தான் பேசணும். நீங்க வாங்க வீட்டுக்கு போலாம். எங்கேயே பேசலாங்களே? ஆஹா, நம்ம வீட்டுக்கு தான் வரணும். எங்க? நம்ம வீட்டுக்கு நீங்க வரணும். உங்களை நம்ம வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பார்த்த உடனே மயக்கம் போட்டு கீழே விழுவணும். ஏன் மயக்கம் போட்டு விழுவணும்? அதுல ஒரு விஷயம் இருக்குது. என்ன? நீங்க பாட்டு வாத்தியார் தானே? பாட்டு வாத்தியார் தான். என் பொண்ணுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கணும். அது இதெல்லாம் யோசனை பண்ண வேண்டிய ஒரு விஷயங்க. யோசிக்கவே வேண்டாங்க, பழைய பாட்டே போதும். அபிப்பிராயம் நம்ம மேனேஜர் துறையோட கூட பிறந்தவர் பேரு ராஜா. ராஜா மாதிரி இல்ல, கூட பிறந்தாருன்னா ஒட்டிக்கிட்டா பிறந்தாரு. அட, கொஞ்சம் முன்ன பின்ன பிறந்திருப்பாரு பெண். அதை பத்தி பரம்பரைக்கு சுட்டு போட்டா கூட வராது. பொண்ணு கண்ணம்மா. கண்ணம்மா பாரதியார் பிடிச்ச பேர். பாரதியாரே எனக்கு ரொம்ப பிடிக்குமே, அதனாலதான் கண்ணம்மான்னு பேரை வச்சேன். சங்கீதத்துல யாராவது பாண்டித்தியம் வந்துங்களா? என் பொண்ணு பேர் பாண்டிய இல்லீங்க கண்ணம்மா. இல்லங்க, பாண்டிட்டம்னு சங்கீத பாஷையில கேக்குறாரு. விஷயம் தானே, அனுபவம் இருக்கிறான்னு கேக்குறாரு. பாட்டு சொல்லி கொடுத்த சில பேர் வந்துட்டு போயிட்டாங்க. அது வருமே. அப்போ முறைப்படி சங்கீதம் கத்துட்டாங்களா? நீங்க சங்கீதம் பாடுறது முறைக்கும். என்ன வெட்டியில பேசி சினிமா பாட்டு பாடு தெரியும்? அப்புறம் அவங்க பேசவே இல்லையே. அவங்க பேசுறாங்க, அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. நிறுத்த முடியாது. பரவாயில்ல பரவாயில்ல. கண்ணம்மா ஒரு பாட்டு பாடுறீங்களா? அவரே பாட்டு சொல்லுங்க. குழந்தை உங்களை பாட சொல்லுது. இது ஏற்கனவே நாடகம் கச்சேரி தொண்டை கட்டிருக்குங்க. அப்படியா? குரல் அப்ப வேணாம். வேணாம், விட மாட்டேன். பாடித்தான் ஆகும். குரல்ல கட்டி இருக்காண்டி. குரல்ல கட்டியோ உரல்ல கட்டியோ பாடியே ஆகணும். ஒண்ணு இல்லப்பா, இவரும் இல்ல பாட சொன்ன. ரயில்ல பாடுற மாதிரி நீங்க பாடுங்க. சும்மா பாடு பாடுதான. இன்றைக்கு நான் பிறந்தேன், இன்றைக்கு நான் பிறந்தேன், இந்த நன்மைக்கோ நான் பிறந்தேன். இன்றைக்கு நான் பிறந்தேன், இந்த நன்மைக்கோ நான் பிறந்தேன். என்றைக்கு நாள் வருமோ, என்னை யார் என்று தெரிந்திடுமோ? என்றைக்கு நாள் வருமோ, என்னை யார் என்று தெரிந்திடுமோ? என்னை யார் என்று தெரிந்திடுமோ? இந்த நன்மைக்கோ நான் பிறந்தேன். சந்தனத்தேயிலே தந்தாலும் சந்தனத்தேழையிலே முத்தை தாயிட்டு தந்தாலும் அதை தந்தவர் சொல்லாமல் வாங்க வந்தவர் அறிவாரோ? தந்தவர் சொல்லாமல் வாங்க வந்தவர் அறிவாரோ? இன்றைக்கு நான் பிறந்தேன், எந்த நன்மைக்கோ நான் பிறந்தேன். Thank you.
வாழும் பெண் உலகம் என் நிலைத்தான் அறிந்து அதை ஏற்றிடும் பெண் உலகம் இன்றைக்கு நான் பிறந்தேன் எந்த நன்மைக்கோ நான் பிறந்தேன் நன்றிக்கு நான் ஒருவன் என்பதை நல்லவர் அறிவாரே நன்றிக்கு நான் ஒருவன் என்பதை நல்லவர் அறிவாரே மன்றத்தில் நாளை வந்தான் என்னை மன்னிக்கும் பெரியோரே மன்றத்தில் நாளை வந்தான் என்னை மன்னிக்கும் பெரியோரே இந்த நன்மைக்கோ நான் பிறந்தேன் என்றைக்கு நாள் வருமோ என்னை யார் என்று தெரிந்திடுமோ கதிகதிகம கமபம பத பத சரிதபம பகதிக இன்றைக்கு நான் பிறந்தேன் எந்த நன்மைக்கோ நான் பிறந்தேன் எனக்கு மத்தவங்கள மாதிரி மக்கள் மத்தியில யோக்கியனாவும் மத்த நேரத்துல அயோக்கியனாவும் ரெட்ட வாழ்க்கை நடத்தி ஊரடிச்சா உலையில போட்டுக்கிற ஒரு நல்ல காரியத்துக்காக நல்ல காரணத்துக்காக ரெட்ட மனிதனா வாழ்ந்தேன்னு இந்த ஊருக்கு சொல்லுவோம் வரக்கூடாதவன் வர்றான் நீ மறைஞ்சுக்கோ ஹலோ ஹலோ சந்திரன் ஒரு நாடகம் நடத்த போறேன் அது கதை ரெடி பண்ணிட்டு இருக்கிற அப்படியா அத வர்ற கதாநாயகன் பாத்திரம் கொஞ்சம் சிரமமானது கஷ்டப்பட்டு பண்ணியாச்சு நாடகம் சக்சஸ் அதுதான் நம்ம துறை இருக்காரப்பா அவனுக்காகத்தான கதையை எழுதிட்டு இருக்கேன் அந்த கதாநாயகன் பாத்திரத்தை துறையை விட்டா வேற யாராலையும் நடிக்க முடியாது அது சரி அந்த கதையில எனக்கு என்ன பாத்திரம் உனக்கு பாத்திரம் பாத்திரம் கையில பாத்திரத்தை எடுத்துட்டு தெரு தெருவா பிச்சை எடுக்கிற பாத்திரம் என் கதையில பிச்சைக்காரன் வில்லன்பா எவனாவது கதையில பிச்சைக்காரன வில்லனா வச்சிருக்கானா நான் வச்சிருக்கிறேன் ஏன் அதான் புதுமை துறையை பாத்துட்டு வரேன் அதான் முடியாது முதலாளி துறையை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காரு யாருக்குமே தெரியாது அது சஸ்பென்ஸ் ஓகே வர அடிக்கடி சந்திக்க வரதானா இந்த தொல்லை அவரை சமாளிக்கணுமே இவனை நான் கவனிச்சுக்கிறேன் நீ வாங்க பிரச்சனை எப்படி நான் பாத்துக்கிறேன் அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வெறும் பேச்சுதானே நம்ம நாடகத்தை மறந்துடாத நம்ம பேசும்போது எவ்வளவு நல்லா இருக்கு நாம ரெண்டு பேரும் நாடகத்துல சேர்ந்து நடிக்கும் போது அதுலயும் உங்க கைய மேல படும் போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா அது சரி நான் உங்களை தொடும்போது
உங்களுக்கு எப்படி இருக்கு? எப்படா அந்த நாடகத்தை முடிச்சு விட்டு போலாம்னு இருக்கு. உங்களுக்கு எப்போ கிண்டலா பேசி பேசி படக்கமா போயிடுச்சு. ஆமா பேசி பேசி தான் இப்படி இருக்கிறேன். வந்த வேலை சொல்லு. ஒரு ஆம்பளை கிட்ட ஒரு பொண்ணு இன்னும் எப்படி விளக்கமா சொல்றது? நான் அதுல கொஞ்சம் தள்ளுமா, விளக்கமாவே சொல்லிடு. நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போயிட்டு அங்கே வாசதீரா வயிறு நிறைய சாப்பிடணும். இல்லைங்க, தனியா ஒரு ரூம் எடுத்து அதுல ஒரு நாள் பூரா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து. அம்மா தாய அதுக்கெல்லாம் நாள் இல்லம்மா, என்னை விட்டுரு. எனக்கு வர்ற சோதனை எல்லாம் பார்த்தா அது எப்படி எங்க போய் முடியும்னு எனக்கே தெரியல. என்ன தோரே, என்ன சின்ன பப்பா நினைச்சிட்டீங்களா? என்ன பெத்த தாய் மாதிரி நினைச்சு பேசுறேன். எங்க போறீங்க? நான் போய் சொக்கன வர சொல்றேன். வலிய வர சீதேவிய காலால உதச்சு தள்ளுறீங்க. எனக்காக எத்தனையோ கோடி சுவரங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆ பரம ஏழையாச்சே. இந்த கிண்டல் எல்லாம் எங்கிட்ட வச்சுக்காதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் இந்த பவானியை தேடி நான் உங்களை வர வைக்கல. என் பேரு அடி கொப்பளிக்க கம்பர் மகன் அம்பிகாபதி தன்னுடைய காதலியான அமராவதியின் மென்மலர் பாதங்களை கவிதையால் அப்படி வர்ணிச்சு பாடுறான். அம்பிகாபதிக்கு அமராவதி மேல அவ்வளவு காதலா? ஆமா, சாதாரண காதலாது, காலங்களையெல்லாம் என்ற சிரஞ்சீவி காதல் அமராவதியும் அம்பிகாபதியும். அமராவதி அருமருந்தே, எழில் மூழ்கிய உயிரோவியமே, இளம் துறையொத்த நெற்றியிலே பவன நிற திலகமிட்டு ஒளி மங்கிடும் மாலையிலே உனது விடுகளில் என நிறுத்தி இதயத்தை சுண்டிடும் இந்த கனி இதழ்களில் இன்ப மயக்க புன்னகையை அரும்புவிட்டு அவ்வோவியமாய் என் நெஞ்சில் காவியமாய் இடம்பெற்ற மாணிக்க பெட்டகமே, பொன்னி நதியின் புதுப்புனலே, எனக்கு மட்டும் என்றிருக்கும் இனிய தெந்தலே, இத்தரை மீதினில் முற்றிய போழுண்ட முத்திரை சோழனின் சித்திரை வெண்ணிலவே, நித்திலம் நிறைந்த வானில் ஒளிதரும் செங்கதிரே, பொய்கை பனிமலரே, பொழுதறியும் தாமரையே, காவிரி நாடன் பெற்ற காவிய பூங்குடியே, சிலைமேனி நடந்தால் போதும் சேரனின் அகில் மணக்கும், சிறுநகை புரிந்தால் அங்கே பாண்டியன் முத்துப்பூக்கும், கவிஞனின் திருவே கற்பனை தருவே, ஊமைகள் பொழிவதெல்லாம் கவிதையில் நெடுவழக்கம், உனக்கென எதனை சொல்வேன் எனக்கதில் பெருங்குழப்பம், பிறை முதல் எழிலோ இல்லை வளர்வரை தேய்வதுண்டு, இணைவிழி மலரோ இல்லை இல்லை நறுமலர் உதுவதுண்டு, தளிர் உடல் சிலையோ சிலைகளின் நளினம் ஏது, படிக்காத தமிழ் நீ, பார்க்காத எழில் நீ, நினைக்காத கலை நீ, நெடுங்காதல் அலை நீ,
என்னை மறந்து உனை தழுவி ஏதேதோ கேட்கிறேன். உன் கரங்கள் தழுவும் அணைப்பில் உலகையே மறக்கிறேன். குலுங்கும் இளமை, கோபுர கலசம், பார்வை துடிப்பு, பருவத்தின் அழைப்பு, நீ முப்பாலில் மூன்றாம் பால், முதல் இரண்டும் வெறும் பால். நீ அழகோடு வந்தாய், நான் தமிழோடு வந்தேன். உன் கன்னி இளமைக்கும் என் காளை வயதுக்கும் காலம் கொடுத்த சொந்தம் இது. மன்னன் மகளுக்கும் கம்பன் மகனுக்கும் மன்மதன் படைத்த பந்தம் இது. நமது காதல் ஒரு விசித்திரம், நாளைய தமிழுக்கு இது ஒரு சரித்திரம். பட்டில் சுமந்து மரம் கசைய காப்பி வச்சுட்டு பேச. ஆஹா மாமா. எதிர்கால நட்சத்திரம் ஆகாசம் வானம் பூமி விவரமா சொல்ற சினிமா படம் எடுத்துட்டு இருக்கேன். அதுல பல புது முகங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அதுல இது ஒரு முகம் நல்லா இருக்க காட்ட முகத்தை. போதும் போதும் போதும், இதுதான் புது முகமா? கார்ல வச்சுக்கிட்டே பழசாக்குறியா? ஆமா நான் ஒத்திக்க பாத்துட்டு இருக்கேன். ஒத்திக்கையே இப்படி இருந்தா உண்மை எப்படி இருக்கும்? அது ரொம்ப நேச்சுரலா இருக்கும். தெருவெல்லாம் படம் எடுக்க போறீங்க. ஏமாமா நீங்களும் என்னது எனக்கு ஒத்திக்கையா? நான் புது முகம் இல்லடா, நான் பழைய முகம். என்னமாமா நீங்க, நீங்களும் கார்ல இருக்கீங்க, உங்களை நான் டிராப் பண்றேன்னு சொல்றேன். நீ அவளையே டிராப் பண்ணு, நான் நடந்தே போறேன். நல்லா இருக்கு. அதே ஓகே ராஜ்கர், வா சொல்றேன் உன்ன. நல்லா இங்கதான் தெரிஞ்சவர எனக்கு பயமா இருக்குங்க. வேண்டியதில்ல, இந்த பாருங்க நான் ஒரு பொண்ணு, என்ன இக்கட்டான நிலைமை காலாக்காதீங்க. இல்லைங்க, என்னத்தான் இக்கட்டான நிலைமைக்கு ஆளாக்க பாக்குறீங்க? எனக்கு பிரச்சனையே வேற இருக்குங்க. அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கட்டும், நான் கேக்குறதுக்கு ஒழுங்க பதில் சொல்லுங்க. என்ன நீங்க விரும்புறீங்களா இல்லையா? இது இது இதுக்கு தாங்க என்னால பதில் சொல்ல முடியல. இதுக்கு இப்பவே பதில் சொல்லி ஆகணும். இல்ல, இது எனக்கு ஒரு தங்க இருக்கு. அண்ணா இருக்காரு, நீங்க ரெண்டு பேரும் ரெட்டை பெறுவீங்க, எல்லாம் தெரிஞ்சது தானே. பாருங்க மறுபடியும் கேக்குறேன், என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொய் சொல்லக்கூடாது. நான் பொய் பேசவே மாட்டேங்க. ஆனா 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 என்ன, நாளைக்கு பேசிக்கலாம் இதை பத்தி. அப்போ என்ன கன்னியாவே வாழ சொல்றீங்க? அப்படி வேண்டாம். லட்சம் ரூபாய் செலவில் தயாராக போகும் மாபெரும் குடும்ப சித்திரம் கலகலா பிக்சர் சாரின் அவள் விபச்சாரியா. முற்றிலும் இதுவரை யாருமே பார்த்திராத புதுமுகங்கள். அப்பா அம்மா கூட பார்க்கலையா? நடிக்க விரும்புகிறவர்கள் நேரில் வந்து அணுகவும். பெண்களுக்கு தனி சலுகை, கலகலா பிக்சர், நம்பர் 111 முக்கோணத்தெரு, சென்னை 21. சந்திரா என்னாலே நம்ப முடியலையே, நீ எப்பப்பா படம் எடுக்க போற? இதெல்லாம் என்ன விளம்பரம்? அடே சொக்கா, விளம்பரம் கொடுத்தவங்களாம் படமா எடுத்துட்டு இருக்கா? பொறுத்திருந்துப்பா, இந்த விளம்பரத்தை பார்த்த உடனே எத்தனை சரக்கு என்ன தேடி வரப்போகுதுன்னு. சரக்கா இருக்கா? இருந்து பாரு. சரக்கு வந்துருச்சு. போ, என் டேஸ்ட் தெரியல, பார்த்து உள்ள நல்ல தொழில் எனக்கா. ரொம்ப வெக்கப்படுறாப்புல இருக்கு, இங்க எல்லாம் வந்தா வெக்கமே வரக்கூடாதுங்க. நான் புதுசுதானே, போக போக பழகிடுவீங்க. மேடம் உட்காரலாமே? மத்தியான சாப்பாட்டுக்கு வரத்தரலாம். ஆமா, நீங்க சைவமா அசைவமா? ரெண்டும்.
நவநாகரீக சேர்த்து ஆடன் நாள் மாறும் பத்தல்ல
கொழுந்து கட்டல பாக்கு அது சிவந்து விட்டது நாக்கு என் உடம்பு கயிற கேக்கு மெல்ல தொட்டு வெக்கத்தை நீக்கு நான் பாட பாட என்ன தயக்கம் தம்பி குளிச்சிட்டு இருக்கான் அவ குளிச்சா நமக்கு என்னப்பா சரி
இருக்குது ஒரே பாத்ரூம் தான். ஒரே பாத்ரூமா? நான் குளிக்கணுமே. என்ன வீடப்பா இது? கண்ட இடத்துல பாத்ரூமா கட்ட வேணாமா? அப்ப குளிச்சு குளிச்சு சுத்தமா வீட்டுக்கு போ. நான் வரதுக்கு லேட் ஆகும். பாத்துமா அம்மா. சரி வர வர வர. ஏன் நின்னுட்டு? கூட்டு வாங்க. இன்னுமா குளிக்கிறீங்க? இதோ ரெடி ஆயிட்டேன். பொம்பளை கெட்டா போங்க. இத பாக்கும் போதெல்லாம் உங்களுக்கு என்னென்ன வருத்தமே? உன் நினைவில்லாத நேரம் ஏது? சரி சரி பருப்புடுங்க. கனையாளி பருப்புடுங்க. எங்க எங்க சொல்றேன் வாங்க. அப்படியா? அண்ணன் சீக்கிரம் குளிச்சுட்டு போகும்போது கதவை பூட்டி சாவி கொண்டு விடுங்க. அப்ப உங்களுக்கு சாவி? ஆடு ஒரு சாவி வச்சிருக்கமே. வாங்க. நீச்சல் தெரியும் ஏன் போய் சொன்ன? உங்களுக்கு என்ன உண்மையா நடந்திருந்த? நீங்க என்ன காப்பாத்துவீங்கல்ல? நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன? நீங்க எனக்கே சொந்தமான ராஜா தான். நீ வளை என்பதை சொல்லாம்.
காதலில் பொண்ணுடன் நில்லாமல் தள்ளாடுதோ, நில்லாமல் தள்ளாடுதோ. சொர்க்கத்தின் நிழல்கள் நீர் போட மறந்த இடங்கள் கொஞ்சம் நீர் போட வளரும் சுகங்கள் சுகங்கள் தேனிதழ் வரையும் படங்கள் உந்தன் தேகத்தில் எந்தெந்த இடங்கள் தேகத்தில் எந்தெந்த இடங்கள் கண்ணம்மா என்ன அப்படியே பார்த்துட்டு இருக்கிற நாம இங்கே இருந்துடலாமா சரிதான் அவ்வளவுதான் அப்புறம் உங்க அப்பா ஊர்ல இருக்கிற டாக்டர் எல்லாம் கூட்டு வருவாரு வா புறப்படுவோம் கண்ணம்மா கண்ணம்மா என்னம்மா என்னம்மா நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் கொஞ்ச நாளா ஒரு மாதிரியா இருக்கேன் என்ன விஷயம் ஒண்ணும் இல்ல மனசு சரியில்லை மனசு சரியில்லையா தாய் அறியாத சூளுண்டான்னு சொல்லுவாங்க உன் மனசுல இருக்க ஏக்கம் எனக்கு புரியாதுன்னு நினைக்கிறியா என்ன சொல்றேன் இந்த பாரு உன் விருப்பம் தான் என் விருப்பமும் இந்த உலகத்துல ராஜாவை தவிர உனக்கு வேற எந்த மாப்பிளையும் அமைய மாட்டான் நீ கவலையப்படாத நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் அம்மா அப்பா அவர்களுக்கு அதடி நான்ல உன்னை பெத்தேன் ஒருவேளை அப்பா வேற முடிக்கு வந்துட்டாருன்னா நீ கவலையப்படாத இந்த விஷயத்துல நானா அவரான் பார்த்தேன் எங்க அம்மா நல்ல அம்மா அது சரி இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் தெரியல நல்ல அம்மா என்ன கரெக்டா இருக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க இனிமே இப்படி தனியா வராதீங்க அதான் இருக்காரு உங்க ராஜா அனாவசியமா பேசாதீங்க அது சரி வந்து நான் முதல்ல இந்த கடையை எத்த கழட்டுங்க வேணுமா மாதிரத்தையும் கழட்டுங்க தர்றேன் இதை நான் உங்க தம்பிக்கு எல்லாம் கொடுத்து அதனால என்ன என் தம்பி வச்சுட்டு ஏன் போட்டுக்குவேன் ஏன் சட்டை ஏன் போட்டுக்குவான் அது மாதிரி அவன் வாச்சா நான் கட்டுக்குவேன் ஏன் வாச்சா அவன் கட்டு இப்படி எல்லாத்தையும் மாத்திக்க முடியும் அவர் சும்மா இருக்க மாட்டாமா இன்னமும் பேசிட்டேனே என்ன நடக்க போதோ என்ன போதோ எனக்கே தெரியல சரி ஹலோ ஹலோ நான் கண்ணம்மா பேசுறேன் யார் பேசுறது இருங்க கூப்பிடுறேன் அண்ணா போன் ஹலோ நான் துரை பேசுறேன் உங்க பிரதரை கூப்பிடுங்க ராஜா வேணுமா துரை நீங்க ராஜாவை நீங்க அடிச்சு விடு ஹலோ நான் ராஜா பேசுறேன் நான் கண்ணம்மா பேசுறேன் உடனே இங்க வாங்க எத்தனை நாளைக்கெல்லாம் இப்படி பயந்து பயந்து என்ன பயப்படுற நல்ல நேரம் வந்தாச்சு ராஜாவா மாறு அந்த புறத்துல இருந்து தகவல் வந்தாச்சு புறப்படு இத பாருங்க நான் உங்களுக்குன்னு ஒப்படைச்சிட்ட எதையும் என் உயிரே போனாலும் இன்னொருத்தர் அனுபவிக்கிறத விரும்ப மாட்டேன் ரொம்ப இழுத்து பிடிக்கிற கைய உங்க அண்ணன் இருக்காரு அண்ணன் ஆமா அண்ணன் துரை பேர்ல வேணா துரையா இருக்கலாம் ஆனா எல்லாத்துலயும் துரையா இருக்க முடியாது ஆமா நான் தான் ராஜாவா இருக்கிறனே அத அவர் புரிஞ்சுக்கணும் இந்த ராஜாவுக்கு ஏத்த ராணி நான் தாங்கிறத இந்த வீட்ல ஒரு சதி திட்டமே நடக்குது அவர் என்ன பாக்குற பார்வையே சரியில்லைங்க என்ன செய்யறது எது செய்யறதுன்னு மிரண்டு போய் பாத்துருப்பான்
இத பாருங்க உங்க அண்ணன் கிட்ட நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லணுமா இல்ல இல்ல நானே சொல்றேன் அயோக்கியத்தனமா இருக்கிறேன் இந்த பொண்ணு யாரு நாம யாரு எந்த சூழ்நிலையில இந்த சபலம் வரலாமா நடக்குமா இது முடியுமா நானும் எங்க அம்மாவும் ஒரு முடிவு பண்ணிட்டோம் அது என்ன முடிவு நம்ம கல்யாணத்தை பத்தி தான் உங்க அப்பா அவர் தான் துரை துரன் சாகிறாரு அப்போ இதுக்கு சீக்கிரமா ஒரு முடிவு பண்ணிட வேண்டியதான் ஆமாங்க என்னால இனிமே தாங்க முடியாது என்னால இனிமே தாங்க முடியாதுங்க எப்போ உங்களுக்கு விளையாட்டுதான் நான் என்ன சொல்றேனா புரியுது புரியுது ஒரே கொண்டாட்டமா இருக்கு நீங்க நீங்க நான் 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 இங்க பாட்டு வாத்தியா பவானி நான் அன்னைக்கு சொன்னேனே அவர்தான் இவரு ஓஹோ இவர்தான் அவரா இவரை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா தெரியுமாவா ரொம்ப நாளா தெரியும் கண்ணம்மா சந்திரமோகன் நாடகத்துல கூட நடிக்கல அந்த பொண்ணுதான் இது பேர் பவானி நல்ல நடிக என்ன சார் அறிமுகப்படுத்தி வைக்கிறீங்களா நாங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே வசமா சிக்கிக்கிட்டீங்க கண்ணம்மா கிட்ட பயப்படாதீங்க சார் நாம ஏழை ஆச்சே கண்ணம்மா பெரிய பணக்காரியாச்சே இந்த கல்யாணம் நடக்குமோ இல்லையோன்னு பயமே வேண்டாம் நீங்க மட்டும் கொஞ்சம் மனசு வச்சா எல்லாத்தையுமே சரிப்படுத்திடலாம் நல்லா எடுத்து சொல்லு இவ்வளவு சொன்னதே போதும் புரிஞ்சுக்குவாரு நல்ல புத்திசாலியாச்சே என்ன சார் இந்த விளக்கம் போதுமா இல்ல இல்ல இந்த விளக்கம் போதும் போதுமா கண்ணம்மா நான் வரட்டுமா பாட்டு வாத்தியர் சார் நான் வரட்டுமா ரொம்ப துடுக்குக்காரி எங்க நாடகத்தை நடிக்கும் போது கூட இப்படித்தான் பேசுவான் அப்போ நான் வரட்டுமா நாளைக்கு நாளைக்கு கொஞ்சம் லேட்டா தான் வரேன் எப்படி வந்துடுறேன் நினைச்சேன் இனிமே நீங்க என்ன நினைக்காம இருக்கவே முடியாது சார் இப்போ என்ன என்ன செய்ய சொல்ற பாத்தீங்களா இப்படி ஒரு நாள் உங்களை கேட்க வைப்பேன்னு சொன்னேன்ல இப்போ என் கூட வர்றீங்களா என்ன ஜென்மமோ யாரு சொன்னீங்க என்னதான் சொன்னேன் அம்மா அடுத்த ஜென்மம்னு சொல்றாங்களே அதுல உனக்கு நம்பிக்கை இருக்கா எனக்கு ஏழு ஜென்மத்திலயும் நம்பிக்கை இருக்கு அப்ப ஒண்ணு செய்ய இந்த ஒரு ஜென்மத்துல என்ன விட்டு பாக்கி ஆறு ஜென்மத்துல கூடவே இருந்துறேன் எப்படி என்ன சார் வசனமா பேசுறீங்க வசனத்தை சொல்றேன் அங்க ராஜா இங்க துரை ஒரே வீட்டுல மேனேஜர் அதே வீட்டுல பாட்டு வாத்தியார் மிஸ்டர் துரை நான் நினைச்சா உங்க குட்டுகள் எல்லாம் உடச்சி கூழல அள்ளி வச்சிருவேன் பொறுத்தது பொறுத்த இன்னும் கொஞ்ச நாள் முடியாது இன்னைக்கு சாயங்காலம் கரெக்டா ஏழு மணிக்கு நீங்க என் வீட்டுல இருக்கீங்க அங்க வந்து நான் என்ன செய்யணும் நீங்க வாங்க நான் அங்க சொல்றேன் நீங்க வரல நான் கண்ணம்மா வீட்டுக்கு போயிடுவேன் ஐயோ அதெல்லாம் வேண்டாம் நான் வந்துடுறேன் கரெக்டா வந்துடுறேன் மிஸ்டர் துரை நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க எல்லாத்துக்கும் நான் இருக்கேன் ஏழு மணி நீங்களா தம்பி இப்பதான் வெளியில போயிருக்கான் நான் உங்க தம்பி பார்க்க வரல உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன் சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்திருப்பேன் இல்ல இது உங்க வீட்டுல உங்ககிட்ட பேச வேண்டிய விஷயம் பேசுவோம் இத பாருங்க என் தளபதி உங்க கையில தான் இருக்கு என் தளபதி யார் கையில இருக்குன்னு தெரியல விளையாடாதீங்க நானா விளையாடுறேன் சார் சரி பிரச்சனைக்கே வரேன் நான் உங்க தம்பி ராஜா விரும்புறேன் ஆனா எங்க அப்பா உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரு அதுடா வம்பு இந்த வம்புக்கே நீங்க தான் காரணம் அத ஒத்துக்கறேன் நான் தான் காரணம் அதனால தான் இப்ப குடுவா குடிச்சிட்டு இருக்கறேன் அடே அடே
நீங்க துடிக்கிறீங்களா? உங்க கூட பிறந்த தம்பி விரும்புறேன், உங்களை விரும்பலே சொல்றேன், அப்புறம் ஏங்க துடிக்கிறீங்க? ஐயோ, நான் இப்ப எங்க போய் விட்டுக்கிறேன்னு எனக்கே தெரியல. நான் உண்மையை சொல்றேங்க, நான் பொய்யே பேசுறது இல்லைங்க. ஆனா அந்த பெரியவர்கிட்ட கண்ணமாவதான் கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டீங்க போல் இருக்கு, இப்ப மாத்திக்க முடியல. இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? நான் எதுக்கு தயாரா இருக்கிறேன்? ஆனா என்னங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கல சாமியாரா போட போறேன்னு சொல்றீங்களா? பைத்தியக்கார ஆஸ்பத்திரி தான் போக வேண்டியிருக்குங்க. என் நிலைமை உங்களுக்கு எப்படி? என்னங்க பெரிய நிலைமை? வேற எங்க அப்பா கிட்ட வாங்க. நான் கண்ணமாவை காதலிக்கல, கண்ணமாவும் என்ன விரும்பல, என் தம்பி ராஜாவுக்கே அவளை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லுங்க, பிரச்சனை தீர்ந்து போயிடும். தாங்க பிரச்சனை பெருசா போயிடும். இப்ப உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, எனக்கும் ராஜாவுக்கும் நடக்க போற கல்யாணத்தை நீங்க மட்டும் இல்ல உங்க தாத்தாவே வந்தாலும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட உத்தமமான ராஜாவுக்கு இப்படி ஒரு அண்ணனா?
சொல்றீங்க? இன்னைக்கு இங்கேயே இருந்துட வேண்டியதானே? இன்னைக்கா? ஐயோ, இன்னைக்கு நாள் நல்லா இல்லையா? இதுக்கெல்லாம் நாள் பாக்குறது? இதுக்குத்தான் நாள் பாக்கணும். ஆமா, பொறுத்தது பொறுத்தீங்க. இன்னொரு மூணு நாள் கொடுத்துங்க, ஒரு முடிவு பண்ணிடும். முடிவுன்னா? நல்ல முடிவு தான், நல்ல முடிவு, நல்ல முடிவே பண்ணிடுவோம். அது போதும். அது போதும். வருங்கால மனைவிய பார்த்து பேசி விளையாடணும்னு ஆசை வந்துருக்கு. முதல்ல நெட்வொர்க் வெளியே போங்க. என்ன சொல்ற கண்ணம்மா? குடிச்சிட்டு வந்தா யாருகிட்டயும் எதையும் பேசணும் நினைக்கிறியா? வேற யாருகிட்டயா நான் இப்படி பேசுவனா? சத்தியமா உன்ன தவிர மரியாதையா சொல்றேன், வெளியே போறீங்களா இல்லையா? யாருகிட்ட அப்படி பேசுறேன்? உங்ககிட்டதான். இனிமே நீ இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. என்னடி மிரட்டுற? நாளைக்கு உன் கழுத்துல தாலி கட்ட போறவன். எனக்கு யார் தாலி கட்ட போறதுன்னு நான் ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சு. நீ என்ன முடிவு பண்றது? அந்த கடவுளே முடிவு பண்ணாலும் சத்தியமா சொல்றேன், நீ எனக்குதான் சொந்தம். அதுக்கு வேற ஆளை பாரு. நான் இந்த நேரத்துல வேற ஆளை எங்க போய் பாக்குறது? தப்பு தப்பு, நான் ஏகப்பத்து நீ வரத உன்னைத்தான் நினைச்சேன், உன்னைத்தான் அழைப்பேன். என்ன அவமானப்படுத்த உன்னை வேற எவரோடையும் பாடப்பட மாட்டேன். என்னங்க இது? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்பு சரியில்லை, அதனால உள்ளமும் சரியில்லை. என்னமோ வாசனை வருது, ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? ஒண்ணு இல்ல, உடம்புல ஒரு ஊரல். என் டாக்டர்ல கொஞ்சம் மிக்சர் கொடுத்தாரு, சாப்பிட்டேன். சாப்பிட்டேன்னா மயக்கம் தலை சுத்துது. எனக்கு பயமா இருக்குங்க, நான் போய் நல்ல டாக்டர் கூட்டிட்டு வேண்டாம். டாக்டர் வந்தா இன்னும் அதிகமாயிடும். அப்ப நான் என்ன செய்யறது? நான் இப்போ படுக்கணும், இந்த படுக்கணும். என் கை கால்லாம் அமைக்க விடணும். நொறுங்கியது. பின்ன என்ன மலையா போய் விமானத்துல மோதும்? ஒருவர் நிலைமை கவலை கிடம். என்ன விஷயம்? எனக்கு வயசாயிட்டே போகுது மாமா. அது தெரிஞ்சு போச்சா உனக்கு? அதனாலதான நான் வந்திருக்கேன். அப்பா அம்மா இல்லாத புள்ள அப்பன் சம்பாரிச்ச சொத்தை வச்சுக்கிட்டு ஜாலியா திர்ற உனக்கு என்ன? போங்க ஐயோ, விட்டா ஒவ்வொன்னா உரி விடுவ போட்டுருக்கு. விடுறான் என்னடா மாப்பிள்ள கண்ணா பின்னாலு உட்கார்ந்து தொலைக்கிற? ஒழுக்கா உட்கார்ந்து தொலை மாமா. மாமோய் மாமோய், எனக்கு எனக்கு புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு. கல்யாண ஆசை உனக்கு வந்துருச்சு. இப்பவே நான் பொண்ணை பார்க்க ஆரம்பிக்கிறேன். பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறதா? மாமா நீங்க பொண்ணுதான் இங்கே இருக்க. எங்க இருக்கு விலகு? ரொம்ப பிரமாதமா நடிக்கிறீங்க மாமா. மாமா, நான் எடுக்கப்புற அடுத்த படத்துல உங்களுக்கு நான் ஃபாதர் கேரக்டர் கொடுக்குறேன். விஷயத்த விவரமா சொல்றான்னா ஃபாதர் கேரக்டர் கொடுக்குறான். விவரத்துக்கு வர. மாமா, எங்க அரியா பருவத்துல நான் தான் மாப்பிள்ள, கண்ணம்மா தான் பொண்ணுன்னு ஏற்கனவே முடி பண்ண விஷயமாச்சு. அரியா பருவத்துல தானே இப்பதான் விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போச்சே, அதனால மாத்திக்க வேண்டியதுதான். யோசனை பண்ணி சொல்லுங்க, இதுதான் உங்க முடிவா? டேய் சந்திரா, கண்ணம்மாளுக்கு யார் மாப்பிள்ளைங்கறத நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். தாய் மாமேங்கிற முறையில முடிஞ்சா கல்யாணத்துக்கு வந்து தலையை நீட்டு, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் வரேன்.
தம்பி வாடா, எப்படி வந்த? ஏண்டா கூட பிறந்த ஒருத்தி இருக்காங்கிறதே மறந்துட்டியா? இருக்கா? ஆமா. ஆமாக்கு என்னாச்சு? ஏதோ சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு போறாரு. கொஞ்ச நாளாவே அவர் கிறுக்கு பிடிச்சு போச்சுடா. எவனோ ஒருத்த வந்து மை வச்சுட்டான், அதனால சொக்கி போய் என்ன பேசுறது என்ன செய்யறதுன்னே தெரியாம தெரியறாரு. என்னடா அவர் மாதிரிய பேசுற? என்ன பேட்டுக்கு மாமா? ஒண்ணு இல்லக்கா, கண்ணம்மா கல்யாண விஷயமா கேட்டேன். அவளுக்கு வேற மாப்பிள்ள பாத்துட்டான்னு ஆய் ஊயின் ஆடிட்டே போறாரு. ஆடுவாடா ஆடுவாரு. என் பொண்ணுக்கு மாப்பிள்ள பார்க்க இவர் யாரு? அதானே இவர் முடிவு பண்ணிருக்க. கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி நானும் என் பொண்ணு தூக்குல தொங்குறதா முடிவு பண்ணிருக்கோம். அது போதுக்கா? எது போதுக்கா? தூக்குல தொங்கணுங்கடா. அடா பாவி, இவன் ஒரு தம்பி எனக்கு. ஒண்ணு ரெண்டு முடிஞ்சு போச்சு. மூணு நாள். அது என்னடா மூணு நாள்? அது அது ஒரு கெடு நாள். ஏமா ஒரு சீரியா என்ன? நான் இப்போ சொக்கமேட்டுக்கு போறேன். யாராவது வந்து நான் எங்கன்னு கேட்டாங்கன்னா எனக்கு தெரியவே தெரியாது. சாச்சிரியா சுட்டு போட்டாலும் சொல்லுவேனா? கேட்டேன் கெட்டிக்கார பண்ணாச்சே. ஆனா ஒண்ணு கண்ணம்மான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து ரொம்ப அவசரம், இப்பவே பார்த்தாகணும், உடனடியா பார்த்தாகணும் அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட மட்டும் நான் சொக்க வைத்திருக்கிறேன்னு சொல்லுவேன். ரகசியமா இவ்வளவுதானே? நீ போன நான் பாத்துக்கிறேன். தங்கச்சியா கொக்கா நானா? எங்க வீட்டுக்கு வந்து என்ன யாருன்னு கேக்குறியா? என் பேர் வாணி, துரையோட தங்கச்சி. அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்கான்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஆமா, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா அப்படின்னு பிட் நோட்டீஸ் அடிச்சு ஊரெல்லாம் குடுப்பாங்களாக்கும். சுத்த அப்பாவி பொண்ணா இருக்கியே. இப்ப எங்க அண்ணன் இங்க இல்ல, எங்க போயிருக்காருன்னு நிச்சயமா எனக்கு தெரியாது. தயவு செய்ய சொல்லுமா, இப்ப அவர் எங்க இருப்பாரு? இதுல தயவு என்ன வேண்டி கிடக்கு? எங்க அண்ணன் எங்க போயிருக்காருன்னு என்னால சொல்லவே முடியாது. சொல்ல முடியாது, தெரிஞ்சாதானே சொல்றதுக்கு. ஐயோ, இப்ப நான் என்ன செய்யறது? முக்கியமான விஷயம், ரொம்ப அவசரம், உடனடியா பார்த்தாணுமே. அப்படியா? முக்கியமான விஷயம், ரொம்ப அவசரம், உடனடியா பார்த்தாகணும். அப்போ நீங்க கண்ணம்மா தானே? எங்க அண்ணன் சொக்கண்ண வீட்டுல இருப்பாரு. அப்படியா விஷயம்? ஆமா. ஆனா இது யாருக்கிட்டயும் சொல்லாத. சத்தியமா நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீயும் யாருக்கிட்டயும் சொல்லிடாதே. வரட்டுமா? ஒண்ணும் தெரியாது அப்பாவி பொண்ணா இருக்க. சுக்கா என்ன நல்ல கதவு தாப்பா போட்டு? இல்ல கதவுல இருந்து தாப்பா பூரா போட்டாச்சு. இன்னைக்கு ஒரு வகையா தப்பிச்சாச்சு. நாளைக்கு என்ன செய்யறது தெரியலடா. ஏன் பயப்படுறீங்க? பொம்பளையால என்ன செய்ய முடியும்? அதான கேட்டேன். சொக்கன் சார். ஹலோ, ஒரு ஐடியா. என்னடா சார் கொடுங்க. சொக்கன் சார், வேற வழி கிடையாது, போங்க போங்க. உங்க மார்க்கெட் எப்படி இருக்கு? மார்க்கெட்டா? சினிமா மார்க்கெட். ஓஹோ, அதுவா? ரொம்ப ஓஹோன்னு இருக்கு. பெங்களூர்ல ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரிசால ஒரு படம் கேட்டிருக்கேன். இந்தியாவே கவர் பண்றீங்க? ஆமா, அந்த ஒரிசா படத்தை பண்ணலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அந்த கம்பெனி அட்வான்ஸ் கொடுத்தாங்களா? அட்வான்ஸ் கடைசியில தான் கொடுப்பாங்க. அட்வான்ஸே கடைசியா? அப்ப நீங்க வேகமா வீடு கட்டிடுவீங்க. நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்களே சார். அந்த ப்ரொடியூசருக்கு ரொம்ப தெரிஞ்சவரு, அவர்கிட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு நல்ல வேஷம் கொடுக்க. ஐயோ ஐயோ, நீங்க மனசு வைங்க, நீங்க மனசு வைங்க. உங்களை காமிச்சே நான் நாலு காசு சம்பாதிச்சிடறேன். என்னது? இல்லங்க, உங்க டைவ்ல நான் நாலு காசு பாத்துறேன். ஏங்க வா? பொம்பளையா? சொல்லாத, அவங்க ஸ்டாரு.
அவங்களுக்கு எத்தனை வயசானாலும் பொண்ணுன்னு சொல்லணும். இந்த அம்மா யாரு? அம்மான்னு சொல்லாத, அவளுக்கு போக வரும். அவன் ரெண்டாவது கொண்டாட்டி. அப்ப முதல் பொண்டாட்டி ஹிந்தி படத்துல சான்ஸ் வந்ததுன்னு அம்மா கூட பாம்பேக்கு போயிட்டா, வர்றது சந்தேகம்னு இவள நான் செகண்டா செட்டப் பண்ணிட்டேன். இவங்க என்ன பண்றாங்க? என்னது, யார பார்த்து என்ன பண்றாங்கன்னு கேக்குறேன். எங்க வீட்டுல வந்து என்னங்க இடிச்ச புடி மாதிரி கேள்வி கேட்டது? அங்க இடி எனக்கா? இதம்மா அடுத்து என்னம்மா கேட்க போற சொல்லுமா? நான் வேலையை நின்னுக்கிறேன். என்ன செய்யறாங்கடா? ஒருத்தர கல்யாணம் பண்ணிவிட்டு குடியும் குடித்தனமா வீட்டோட இருக்கிறேன், உன் மாதிரி ஊர சுத்திட்டு அலையறேன். அடியே, யார பாத்துட்டு ஊர சுத்துறான்னு சொல்ற? மரியாதையா பேசு. என்னடி சொன்ன? உன காடி மரியாதை இருக்கு? மரியாதை வீடு தேடி வந்து என் புருஷன் வலையில போட்டு அவர் சிக்க வைக்க பாக்குற, உனக்கு மரியாதை வேணுமா? மரியாதை விட்டுச்சம்மா. உன் புருஷன் பெரிய மன்மத, முகர கட்டுக்கு இவரு போவாது. உங்க சண்டையில என்னையே கேவலப்படுத்துறீங்க. சரிதான், சக்கராத்தி சண்டை வந்துருச்சு. என்னது சக்கராத்தி? ஆடி அத்தே, சக்கராத்தி ஆயிவா? நினைச்சேன் எந்த பொம்பளை பார்த்தாலும் சரி எங்க வீட்டுக்காரர் ஈயின பொண்ண கம்ட்டே இருப்பாரு. அந்த பொம்பளை இல்ல இவங்க. எந்த ஆம்பளை பார்த்தாலும் உடன் பிறந்த சகோதரனா நினைக்கிற நலாயினி பவானி போனானி. சரி நான் போறேன், என்ன நேரம் சரி நீங்க வர்ற வரைக்கும் நான் சாப்பிடாம காத்துக்கிட்டே இருப்பேன். கண்ணு முடிக்காதீங்க, உடம்பு கிட்டு போகும். ஐயோ ஐயோ, குடும்பத்தை கேட்ட குணவதி அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா தானே? எங்க இருங்க பாத்து சொல்றேன். என்ன விளையாடுறீங்களா? அப்ப இருந்து இல்ல இல்லன்னு சொல்ற, அப்புறம் என்ன கேள்வி? உள்ள போலமா? போய் பாருங்க. ஆனா உள்ள போனது கதவு தானா காட்சிக்கு ஜாக்கிரத போங்க. தெய்வம் தான் காப்பாத்தணும். இன்னைக்கு ஏமாத்திட்டாரு, நாளைக்கு எங்க இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதானே, வெளியே போங்க. இன்னைக்கு தப்பிச்சாச்சு. அதுக்குள்ள நாம ஒரு முடிவு எடுத்தாங்க. என்ன முடிவு? இனி மேல என்னால ரெட்ட மனிதனா வாழ முடியாது. நேரா போய் அந்த பெரியவர்கிட்ட, கண்ணம்மா அவங்க அம்மா கிட்ட நான் யாருங்கிற உண்மையை சொல்லிட போறேன்டா. வேற வேணையே வேண்டாம். அமைதியா இங்கே இரு, நான் போயிட்டு ஒரு நல்ல முடிவோட வர்றேன். வர்ற வரைக்கும் நீ இங்கேயேதான் இருக்கணும். இந்த கோட்டை தாண்ட கூடாது. உனக்குத்தான் கண்ணம்மாவை கொடுக்கறதா நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க என்ன முடிவு பண்றது? பொண்ணுக்கு தாய்னா ஏன் சம்மதம் இல்லாம இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்னு? கண்ணம்மா ராஜாவுக்கு தான். ஏமா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க? கல்யாணம் எனக்கு தானே, எனக்கு வரப்போற கணவர் யாருன்னு நான் தானே முடிவு பண்ணணும். அப்படி வா வழி, இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு தெரிஞ்சாகும். துறைய நீ கல்யாணம் பண்ணிக்கணும் நான் சொல்றேன், நீ என்ன சொல்ற? நான் சொல்றேன். நீ யா துறைய கல்யாணம் பண்ணிக்க போற? போடி இந்த பக்கம். அம்மா பெத்த அப்ப நான் உனக்கு தீங்கு செய்வனா? உனக்கு கணவனா வர்றதுக்குள்ள யோக்கியத அந்த துறை ஒருத்தனுக்கு தான் இருக்கு. உங்க காலை விழுந்து கேட்டுக்கிறேன், என்ன மன்னிச்சிருங்கப்பா. ராஜாவை மனசார விருப்பம் என்ன சொல்ற? அதான் சொல்ல வேண்டியதை சுருக்கமா சொல்லிட்டாள. கல்யாணத்துக்கு உண்டான வேலையை பாருங்க. பார்க்கத்தான் போறேன். கண்ணம்மாவுக்கும் ராஜாவுக்கும் கல்யாணம் இல்ல, கண்ணம்மாவுக்கும் துறைக்கும் தான் கல்யாணம். வணக்கம் சார். வாகர நல்ல சமயத்துல வந்த, இனிமே தான் நாம யாருங்கிறத இவங்களுக்கு நிரூபிச்சு காட்டணும். நாம இல்ல சார், நான் தான் யாருங்கிறத நிரூபிச்சு காமிக்கணும். உனக்கு விஷயம் புரிஞ்சு போச்சா? இந்த வீட்டுல ஒரே பொம்பளை ராஜ்யமா போச்சு. நான் என்னவோ சொல்ல வந்தேன், நீங்க என்னவோ சொல்றீங்களே சார். நீ எதை வேணாலும் சொல்லு, பாயிண்ட் ஒண்ணுதான் சார். நான் சொல்ல வந்தது, நீ சும்மா சொல்லப்பா, எல்லாத்துக்கும் நான் தயாரா இருக்கேன். அதத்தான் சார் நான் சொல்ல வந்தேன், எல்லாத்துக்கும் நீங்க தயாரா இருக்கணும். இவ்வளவு குழப்பங்களுக்கும் நான் ஒருத்தம் தான் சார் காரணம். ஐயா, நீங்க அம்மா கண்ணம்மா மூணு பேரும் என்ன மன்னிச்சு ஆகணும். எதுக்கு மன்னிக்கணும்? நான் ஒரு பொய் சொல்லிட்டேங்க. நீயா பொய் சொல்ற? உங்களை ஒரு இக்கட்டான நன்மைக்கு ஆளாக்க கூடாதுங்கிற நல்லெண்ணத்தினால என்னை அறியாம ஒரு பொய் சொல்லிட்டேன். பிறகு அந்த பொய் மறைக்க இன்னொரு பொய், அதை மறைக்க வேறொரு பொய். இப்படி பொய்களாகவே பேசிக்கிட்டு இருக்கிறேன். இனிமே நான் பொய்யே பேச மாட்டேன், உண்மையைத்தான் பேச போறேன். ஐயையோ, அந்த ஒரு பொய்னால எவ்வளவு பெரிய வேதனை, எவ்வளவு பெரிய சிக்கல், எவ்வளவு சங்கடம். கொஞ்சம் விளக்கமா சொல்லுப்பா. சொல்லத்தான் போறேன். அன்னைக்கு நாடகத்தில் நடிச்சான்ல ராஜா, உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க ராஜா, அவனும் நானும் ரெட்ட பிறவிகள் சொன்னல, அதுதாங்க நான் சொன்ன முதல் பொய். துறையும் நான் தான், ராஜாவும் நான் தான். ரெட்ட பிறவிகள் சொல்லிக்கிட்டு ரெட்ட மனுஷனா நடிச்சேன். என் மனசுல இருந்த பெரிய பாரத்தை தூக்கி கிட வச்சுட்டேன். நான் வர்றேன். பெரிய சுமைய எங்க இறக்கி வச்சுட்டு போறீங்கன்னு கொஞ்சம் யோசனை பண்ணீங்களா? கண்ணம்மா, நீங்க இங்க இருந்து போறதுனால எந்த குற்றமும் செய்யாத ஒரு அபலை
ஆயுள் கைதியா தண்டிக்கப்படுறான்னு உங்க மனசாட்சி சொல்லலையா? கண்ணம்மா, என்னால ஒரு சிறு உயிருக்கு திங்கு வர்றத கூட தாங்கிக்கவே முடியாது. இப்ப என்ன செய்ய சொல்ற? அம்மா, ஏங்க இப்ப ஏன் எல்லாரும் போட்டு அனாவசியமா குழப்பிக்கிட்டு இருக்கோம்? நீங்க கண்ணம்மாவை துரக்கி கொடுக்கணும்னு சொன்னீங்க. கண்ணம்மா ராஜாவை விரும்பிச்சு, எனக்கு அதான் சம்மதம். இப்ப ராஜாவும் இவர் தான், துரையும் இவர் தான். அப்படியே அனாவசியமா சிக்கல். வாஸ்தவம் தான், உனக்கும் சம்மதம் எனக்கும் சம்மதம். கண்ணம்மா உனக்கு எப்படி? அவதான் காத்துக்கிட்டு இருக்க. உன் மக தானே, கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானே? அதுக்கு என்ன? ஏன் தர உங்களுக்கு? ஐயோ, மாப்பிள்ள பேர சொல்லிட்டு என் பேரையே சொல்லுவிய? அப்போ இந்த மகிழ்ச்சிகரமான விஷயத்த என் தங்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறங்க. சொல்லிட்டு வர்றதாவது கையோட அழைச்சிட்டு வாப்பா. என்ன பேசாம இருக்க? கல்யாண வேலையை கவனி. அதை தவிர எனக்கு வேற வேலையே இல்லைங்க. மாப்பிள்ள நல்ல காலம் நமக்கு எல்லாம் சேர்ந்து வந்துக்கடா. இனிமே நம்ம வாழ்க்கையில துன்பம் இருக்காது, துயரம் இருக்காது. என்னோட மாதிரி இருக்கிற உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன், நீ அதிர்ச்சி அடைய கூட. சந்திரா, நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியும். என்னடா இது, திடீர்னு தனக்கு கல்யாணம் சொல்றானே, நம்ம பிரச்சனை விட்டான்னு பாக்குறியா? சந்திரா, என் தங்க வாழ்க்கை தான்டா எனக்கு முக்கியம். ஒரே நாளையில ஒரே மேடையில ரெண்டு கல்யாணம் நடக்கும் அப்படி திட்டம் போட்டிருக்கேன். எப்படி? அதுதான் நடக்காது. ஓஹோ, உங்க கல்யாணம் முதல் நடக்கணுங்கிறியா? அதான் கரெக்ட். அப்படி செஞ்சிடும். துரை, இந்த கல்யாணமே நடக்காதுங்கிற. என்ன சொல்றேன்? I am sorry Mr. துரை, எனக்கு அதிகமா பேச நேரம் இல்லை. சுருக்கமாவே சொல்றேன், ரெண்டுல ஒரு கல்யாணம் தான் நடக்கணும். ஒண்ணு உங்க கல்யாணம், இல்ல எனக்கும் உன் தங்கச்சி வாணிக்கும் கல்யாணம். ஒண்ணு புரியலையா? இன்னும் புரியல. உன் தங்கச்சி வாணி கழுத்துல நான் தாலி கட்டணும்னா உனக்கு அந்த பணக்கார பெண் கண்ணம்மாவுக்கு நிச்சயமா இருக்க கல்யாணம். அது நிச்சயமா நடக்கவே கூடாது. புரிது உடைய கீழான புத்தி. ஏழையா நாடோடைய அலைஞ்சுட்டு இருந்த துரை, நமக்கு சமமா ஒரு பணக்கார பொண்ணை கட்டிட்டு வாடுறாங்க புறமத்தியில வந்துகிட்டு இருக்க. நீ துரை எங்கேயோ போ, அவளை விட பெரிய பணக்கார பெண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனா அந்த கண்ணம்மா வாழா வெட்டி அலையறத நான் பார்க்கணும். சீக்கிரம் முடிவு சொல்லு. சந்திரா, இவ்வளவு பெரிய சாமானியன் இருப்ப நான் நினைக்கவே இல்லை. விவரமே தெரியாத என் தங்கைக்கு விஷமே உருவான நீ கொஞ்சம் கூட லாயக்கத்தான் சொல்லிட்டா. எப்படி உன் தங்கச்சி வாணிய வர சொல்லு, அவ சொல்லிட்டு போற. அப்ப என்ன சொல்றது? நான் சொல்றேன் போற. ஆனா உன் தங்கச்சி வயிற்றுல வளருதே குழந்தை, அதுக்கு யார் அப்பாங்கிறத முடிவு பண்ணு. அவருக்கு என்னமா கேடு செய்தேன்? எதுக்காகமா இவ்வளவு பெரிய கேவலத்தை உண்டு பண்ண? துறை கஞ்சிக்கில்லாதவன் கூட மானசங்கிற பேரை சம்பாதிச்சு வச்சிருந்தேன். நாலு பேர் முன்னால தாங்க வந்து நடக்க முடியாம பண்ணிட்டே தாயே, வாழ்வெல்லாம் இருட்டையே பார்த்துட்டு இருந்த நமக்கு பொழுது விடிய போற நேரத்துல என் கண்ணை குருடாக்கிட்டே, அம்மா கண்ணை குருடாக்கிட்டே. துறையுடைய தங்கச்சிக்கு கழுத்துல தாலி இல்ல, ஆனா வயித்துல பிள்ளைன்னு ஊரார் சொல்றத கேட்டுக்கிட்டு உங்க அண்ணன் உயிரோட இருக்கணுமா? அம்மா, அண்ணா எனக்கு எதுவுமே சொல்ல தெரியல. என்ன கொண்டுடா, உன் கையால் என்ன கொண்டுடு. நீ வாழணும்மா, நீ வாழணும். இல்லம்மா, நான் போறேன். போய் அவனை உயிரோட கொண்டு வர்றேன். இல்ல, அவன் குடலை பிடிங்க உனக்கு மாலையா கொண்டு வந்து போடுறேன். வர்றேம்மா, வர்றேன். ஹலோ, யாரு? பவானியா, நான் தான் சந்திரன் பேசுறேன். நம்ம விஷயம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. அப்படியா? என் கார் கண்ணம்மா விட்டு முன்னால நின்னுட்டு இருக்கு. எப்படியா தந்திரமா பேசி அவளை என் கார்ல கொண்டு வந்து சேர்த்துரு. ஓகே, கச்சிதமா முடிச்சிடுறேன். அப்பதான் நம்ம ரெண்டு பேருடைய திட்டமும் சக்சஸ். பாய் கண்ணம்மா. உங்க அம்மா அப்பா இங்க நாக்கடைக்கு போயிருக்காங்க.
ஐயோ இப்ப என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே. விஷயத்த சொல்லாம ஏன் இப்படி பதற? அங்க துரையும் சந்திரனும் கண்ணம்மா எனக்கா உனக்கான சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஐயோ நீ நேரம் வந்ததா அந்த பிரச்சனை தீரும். இல்லன்னா ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் மிஞ்சுவாங்க. உடனே போலாம். நானும் வரம்மா. வீட்டை பத்துக்கு கண்ணம்மா நீ போ, நான் வாணியை கூட்டிட்டு வரேன். டிரைவர் அங்க இந்த அம்மாவை கூட்டிட்டு போ. சந்திரா என்னாச்சு? எங்க அவரு? துரதா அவரும் நீங்களும் எனக்காக சண்டை போட்டுட்டு இருக்கிறதா பவானி சொன்னாலே? அதுவா, சண்டையெல்லாம் முடிஞ்சு சமாதானம் ஆயிட்டோம். அம்மா எங்க முதலாளி இதுவரைக்கும் பொய் சொன்னதே கிடையாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. பாண்டியா நீ போ, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கண்ணம்மா நீ எனக்கு தான் சொந்தம்னு துறையே முடிவு பண்ணிட்டான். தாலியை என் கையில கொடுத்துட்டு இங்கிருந்து ஓடியே போயிட்டான். முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. இங்கேயே தாலி கட்டிட்டு இப்படியே அனிமன் நான்சென்ஸ். இது என்ன விளையாட்டு? முதல்ல தாலியை கட்ட, அப்புறமா சொல்றேன். நீ தாலி கட்ட வேண்டாமா சந்திரா? நீ என்ன அவ்வளவு அற்புமா நினைச்சாத? கண்ணம்மாவுக்கு எனக்கும் கல்யாணம் நடக்க கூடாது, அவ்வளவுதானே? அதானே உன்னுடைய விருப்பம்? வேண்டாம், எனக்கு கல்யாணமே வேண்டாம். என் தங்கச்சி வாணிய சுமங்கலியா வாழவை, அது போதும் சந்திரா, அது போதும். Yeah.
நீங்க ஆளக்கூடாது. நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பையா? ஆமையா,